அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கணம் போத்தார் அவர்களே, இறுதி கட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். குழப்பமும் இருப்பதற்கில்லை. குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த நபர் கொலை செய்திருக்கிறார் என்பதில் எந்தவித குழப்பமும் இருப்பதற்கில்லை. சம்பந்தப்பட்ட சாட்சிகள் அனைவரும் தங்கள் சாட்சிகளை கீழ்போற்றில் அளித்திருக்கின்றனர். குற்றவாளி குற்றவாளிதான் என்ற நிலையில்தான் அந்த வழக்கு இந்த நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. கொலை செய்ததையும் கத்தியால் குத்திவிட்டு ஓடிய குற்றவாளியையும் தனது வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்திருக்கிறார் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் நம்பர் 1. கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லாமலேயே சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தே நீதி நிலைநாட்டப்படும் பல வழக்குகள் இருக்க, கண்ணால் கண்ட சாட்சி ஐ விட்னஸ் இருக்கும் இந்த வழக்கில் சாட்சியை மறு விசாரணைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இவரான மிஸ்டர் சங்கரன், சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். எனக்கு தெரிந்தவரையில் மதிக்க முடியாத நமது நேரத்தை எனது மதிப்பிற்குரிய நண்பர் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார். ஐ திங்க் ஹீ இஸ் எய்மிங் அட் சம்திங். ஏப்பா, அவர் அப்படி உன்னை பார்க்கப்ப உனக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? ஆமாங்க, இவங்க என் கண்ணையே பாக்குறாருங்க, மூக்கு கண்ணாடி வேற காட்டி காட்டி பாக்குறாருங்க. இவர் என்ன பிடிச்சாருங்க, எனக்கு வெள்ளெழுத்து உண்டு. கொலை நடந்த நேரத்துல நான் மூக்கு கண்ணாடி போட்டுக்கல. ஜன்னல் வழியா பார்த்தப்போ ஒருத்த கத்தியால குத்துட்டு ஓடுனதான் தெரிஞ்சதை தவிர அது இவர் தான் என்னால் நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. இதுதாங்க நடந்த உண்மை. என்ன மன்னிச்சிருந்தீங்க, என்ன மன்னிச்சிருங்கய்யா. தட்ஸ் ஆல் யூ ஆர் ஆனா. குற்றவாளியை விடுதலை செய்கிறேன். கேஸ் எடுக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும் போல் இருக்கு, அதுவரை உள்ள உட்கார்ந்துருக்கலாமே. டேய் சங்கரா, டேய் ஏண்டா இந்த கேஸ நான் தான் ஜெயிக்க போறேன் மிதப்பா இருந்த கடைசி நிமிஷத்துல கால வரிவிட்டிய, இதுல வச்சு உன் பக்கம் தானடா. வணக்கம் வக்கீல் சார். வணக்கம். பிரமாதம் சார், கொண்டுட்டீங்க. நீங்க பேசியும் ஜெயிக்கிறீங்க, பேசாமையும் ஜெயிக்கிறீங்க. இவ்வளவு தூரம் கேட்டுட்டா இருக்கிறேன், மூணு அறிவு கட்டப்புறமா உட்காந்துருக்கேன். ஏண்டா திமுற மரியாதையா பேசுறா? என்னடா மரியாதை, நம்ம மூணு பேரும் ஒன்னா படிச்சவங்க. உன்னுடைய இலக்கு நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிட்ட, இவரோட இலக்கு பெரிய கிரிமினல் ஆயிட்டான். என்னுடைய இலக்கு இன்னும் தாராக்காரனா நினைக்கிறேன். நீ கோர்ட் டியூட்டி. அது என்னடா, அவன் பேசாமே ஜெயிக்கிறான், நீ பேசியும் தோத்துற. அது இருக்குண்டா. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு, ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம சங்கரன் பேர் தான் அடிபடுது. அப்படியே சங்கர ராகவன் சொல்றது நிஜமா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you.
யுவர் ஆனர், தனிப்பெண்ணாக இட்டையவரை செய்து கொண்டிருந்த இவள் அருகில் இருந்த அம்மி குழவியை எடுத்து தன் எஜமானியின் மண்டையில் அடித்து கொண்டிருக்கிறாள் என்பது சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் கொலை செய்திருப்பாரா என்று அநேகர் அங்கலாய்க்க கூடும். ஆனால் நீதி வேறு, அனுதாபம் வேறு. கொலை குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனையை குற்றவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில இடங்களில் எனக்கே கைதட்ட வேண்டும் போல் தோன்றியது. நான் என்னை மறந்து இந்த வழக்கை கேட்டேன். அம்மா, உன்னை காப்பாற்றுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நான் இங்க வந்தேன். சாரி, சர்க்கார் வக்கீலர்கள் பேசிய பேச்சிலும் விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களிலும் நீ ஏதோ இந்த கொலை செய்திருக்கோம் எனக்கே சொல்லு. என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சுவரானா, என் கட்சிக்காரன் நிரபராதி என்று எல்லோரும் வழக்கமாக சொல்லும் வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டு எனது வாதத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். குற்றவாளி தரப்பு வக்கீல் எந்த ஆதாரத்தையோ காரண காரியத்தையோ காட்டி குற்றம் சாட்டப்பட்டிருப்பவள் நிரபராதி என்று கூற இயலாத நிலைமையில் தீர்ப்பு அளிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். சந்தர்ப்ப சாட்சியங்களின் வாயிலாக பார்க்கும் பொழுதும் இந்த பெண் தான் பயிர் செய்திருக்க கூடும் என்று நம்ப இடம் இருக்கிறது. ஆகவே இவள் குற்றவாளி என்று. இந்த வழக்கை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துச் சொல்ல எனக்கு அனுமதி கொடுக்கிறேன். என் கையில் இருக்கும் இந்த கடிதம் சற்று தாமதமாக கிடைத்திருக்குமே, ஆனால் ஒருவேளை இந்நேரம் நீதியே தவறி இருக்கலாம். இந்த வழக்கிலே கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் இந்த பெண் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. உண்மையான கொலைகாரன் எங்கோ ஒளிந்து கொண்டு இந்த கடிதத்தை எனக்கு எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் இன்று தபால் பெட்டியில் போடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தான் என் கைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தேங்க்ஸ் டு தி போஸ்டல் அத்தாரிட்டிஸ் நம்முடைய தபால் இலாக்காவின் சுறுசுறுப்பினால் அது இன்றே என் கைக்கு கிடைத்துவிட்டது. அந்த கடிதத்தை உடனே நான் பார்க்க வேண்டும். கோட்டாவின் பார்வைக்கு வைக்க நான் தயாராயிருக்க அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தாராளமாக, தாராளமாக. அற்ப பணத்துக்கு ஆசைப்பட்ட அட்வகேட் மீ வரானா, இந்த கடிதத்தை நீ படிக்கும் நேரத்திலே ஒரு அப்பாவி பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருக்கும். இந்த வழக்கில் அந்த பெண்ணை உன்னால் மட்டுமல்ல ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நான் யார் என்று உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இந்த கொலையை செய்தது நான் தான். அந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதிய நேரம் தெரியவில்லை. தபால் 7:45 என்று இருக்கிறது. எந்த போஸ்ட் ஆபீஸில் போஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது? சொக்கிக்குளம். கடிதத்தில் கையெழுத்திட்டு இருப்பது யார்? கடிதத்தில் கையெழுத்தில்லை. மொட்டை கடிதத்தை வைத்துக் கொண்டு குட்டையை குழப்புகிறார் என் நண்பர். மொட்டை கடிதத்திலும் சில நேரம் உண்மை வருவது உண்டு. கடிதம் கொண்டு வந்த நபரை நான் விசாரிக்க வேண்டும். அதற்கு நான் ஒப்புக்கொள்ள முடியாது. யுவரான இப்பொழுதே நான் விசாரிக்க வேண்டும். அதற்கு அனுமதி கோருகிறேன். அவசியமே இல்லை. ஏன்? ஏன் அவசியம் இல்லை? ஏனெனில் இந்த கடிதத்தை எழுதியவனே நான் தான். யுவர் ஆனர், he is trying to cheat the court. On the contrary, he is trying to get at the fact. யுவர் ஆனர், இதோ குற்றவாளி குண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த பெண் தான் கொலைகாரி என்பது தெளிவான தீர்க்கமான உண்மை என்றிருந்தால் கலம் சர்க்கார் தரப்பு வக்கீலர்கள் எழுந்ததும் என்ன கேட்டிருக்க வேண்டும். யுவர் ஆனர், இந்த கடிதம் எப்பொழுது எழுதப்பட்டது, எந்த தபால் ஆபீஸ் முத்திரை இருக்கிறது, யார் கையெழுத்திட்டது என்றெல்லாம் அப்பொழுதே நான் கேட்டேன். அங்கேதான் நண்பர் தவறி இருக்கிறார். இவன் தான் குற்றவாளி என்பது உண்மையானால் நண்பர் எழுந்ததும் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இந்த கடிதமே உண்மை அல்ல, பொய் என்று ஒரே வார்த்தையில் அடித்து கூறியிருக்க வேண்டும். இவரான அதை விட்டுவிட்டு இந்த கடிதம் எப்போது வந்தது, யாரால் எழுதப்பட்டது, முத்திரை இருக்கிறதா, கையெழுத்திருக்கிறதா என்பது போன்ற சாதாரண சில்லறை விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனப்படி கேட்டார்? இந்த வழக்கிலே இந்த பெண் தான் கொலை செய்தாள் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. பல புதிய ஆதாரங்களை போலீசார் ஜோடனை செய்திருக்க கூடும். அது நண்பருக்கும் தெரிந்திருக்கலாம். அதனால் தான் இந்த பெண் கொலை செய்திருக்க மாட்டாளோ என்ற ஒரு சிறு சந்தேகம் அவர் மனதிலும் எழுந்திருக்கிறார். பாவம், அவரும் மனிதர் தானே, மனிதாபிமானம் உள்ளவர் தானே. அவர் நெஞ்சிலும் ஏதோ ஒரு மூலையில் ஈரம் இருக்கலாம் அல்லவா? அதனால் தான் இந்த கடிதம் பொய்யானது என்று அடித்து சொன்ன நண்பருக்கு துணிவு வரவில்லை. இந்த வழக்கிலே சர்க்கார் தரப்பு வக்கீலுக்கே சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்தின் பலனை இந்த பெண்ணுக்கு சாதகமாக்கி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த போலீஸ்கார கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்ட? அழகுதான் இல்லையே, அதிர்ஷ்டமாவது இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சுத்தமா கிடையாது. எல்லாம் என் தலை எழுத்து, என் தலை எழுத்து. வணக்கம்மா. தோசே, நான் தான் புடிச்ச வந்திருக்கேன். என்ன பத்தான பேசிட்டு இருக்க? எனக்கு 100 ஆயுசு. சினிமா கூட்டு பண்ணிட்டு ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? போலீஸ்காரன் போலப்பே ஒரு சினிமா தானே. டூட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 3 மணிக்கு. 3 மணிக்கு வீட்டுக்கு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பஸ் ஏறி வரத்து கையில காசு கிடையாது. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு கண்டக்டர் மிரட்டியற பழக்கம் கிடையாது. போடி நடையா புறப்பட்டு வந்தேன். வழியில கூட்டத்தை பார்த்தேன். என்ன கலாட்டான்னு எட்டி பார்த்தேன். கீரையும் பாம்பையும் வச்சுட்டு வித்த காமிச்சுட்டு இருந்தான். அது போய் எட்டி பார்க்கணுமா? எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது வித்த என்ன. சினிமாவை மறந்துட்டீங்க. சினிமானா சொல்ற தேவைப்படுமே? வித்த தானே. சத்த சும்மா பாப்பமே. நீ எட்டி பார்த்தேன். கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டானா? விடுவானா? கடைசி வரைக்கும் உடலிய. கேட்டா இருக்கிறது ஒரு பாம்பு ஒரு கீரி. இதையும் சண்டை விட்டுட்டா அப்புறம் ஏன் போல பெண்ணை ஆவறதுன்றா? உடனே வர வேண்டியதானே? புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லுவா. என்ன சொன்னா? பாதியில போல வாயிலி மூக்குலி ரத்தம் வரும்ல. மூக்குல அங்கேயே உட்கார்ந்துட்டீங்க. இருக்கிறதே கொஞ்சம் ரத்தம். இதையும் அங்கேயே கொட்டிட்டு வர சொல்றேன். என்ன சொல்லி போ சீக்கிரம். உங்களை போய் கட்டிக்கிட்டனே என் புத்திய. செருப்பா அடிக்கணும்ன்றியா? ரொம்ப லேட்டு. நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேற. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அப்புறம் படிப்பு எப்படி வரும்? ஏண்டி படிக்கும் போது காதலிக்காம அப்புறம் எப்படி காதலிக்கிறது? ஒருத்தன் இப்படி பேசிதான் கான்ஸ்டபிளா நின்னுட்டீங்க. எந்த கான்ஸ்டபிள் உட்கார்ந்து இருக்க? அறிவு கட்டவள. ஏண்டி நான் மாத்திரமா காதல் பண்ண? நீ என்ன காதலிக்கல? காதலிச்சுமே. கண்ணால பாத்து பேச்சு வீசி பழகி கிழகி காதலிச்சிருந்தா? கீதலிச்சிருந்தா? கீதலிச்சிருந்தா நம்ம காதலும் நிலைக்கும். இப்படி டெலிபோன்லயே காதலிச்சுக்குவோம். அத சொல்லு. நான் யாருக்கோ போன் பண்ண போய் அது உங்க வீட்டு டெலிபோன்ல மணி அடிச்சு அத நீ எடுத்து மோத மோத உன் குரல் ராண்டம். சரி, நான் ராம் நம்பர் சொன்னேன். நீங்க உடனே போன கீழே வைக்க வேண்டியதானே? பொம்பளை குரலாச்சா? எப்படி பட்டில வைக்கிறது? அதுக்காக உன் குரல் குயில் மாதிரி இருக்குமா? நீ யாருமா? இப்படிதான் கேக்குறதா போன்ல? சும்மா ஏத்தி விடுறதா? உனக்கு பிடிக்கிறது நீ வைக்க வேண்டியதான போன. அதை விட்டுட்டு என்னங்க உங்க குரலை கேட்கும் போதே நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுது. போன்ல பெருசைய மூஞ்சி டெலிவிஷன்ல பார்த்த மாதிரி. சரி, நல்ல ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன செய்திருக்கணும்? இத பாருமா, இத பாருமா. நீ நினைக்கிற மாதிரி அழகுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு உண்மையை சொல்லி போன கீழே வைக்க வேண்டியதானே? நாளைக்கு சந்திப்போமா? ராங் நம்பர்ல இப்படிதான் கேக்குறதா? நான் தான் கேட்டேன், நீ ஏன் சிரிச்ச? பொம்பளை சிரிச்சா போச்சு. அன்னைக்கு சிரிச்சவதானே நான், அப்புறம் சிரிக்கலையே. என்னமா இது? எழுதுறி, எழுதி. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்த போறேன்னே தெரியல. நீ நிரபராதின்னு என் மனசுல பட்டுது, அதனாலதான் உனக்காக வாதாடுனேன். என் திறமை பெருசுங்கிறத விட உனக்கு ஆயுசு கட்டின்னு நினைச்சுக்க. போயிட்டு வா. என் உடம்பு உங்களுக்கு செருப்பா தச்சு போடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இல்ல, 8 மாசத்துக்கு அப்புறம் இப்பதானே ஜெயில இருந்து விடுதலை ஆயிருக்கேன். போன உடனே செலவுக்கு என்ன பண்ணுவேன்? 200 ரூபாய் இருக்கு, இதை வச்சு ஏதாவது செஞ்சு பழச்சுக்க. ஐயா, என்ன மேலும் மேலும் கடன்காரி ஆக்குறீங்க. என்னடா நீங்க அப்படி பாக்குற? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா கட்சிக்காரவங்க காலில் தான் விழுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல போறா தானே? நான் ஒண்ணு அப்படி சொல்லல. நீங்க வாதாடின கேஸுக்கு வக்கீல் பீஸ் வாங்கட்டும், பரவாயில்ல. உங்க கையில இருக்கிற பணத்தை கூட அவகிட்ட கொடுத்து அனுப்பணுமா? இல்ல ஐயா, இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கா, செலவுக்கு என்ன பண்ணுவா? ஒண்ணு செய்யுங்க, தினம் ஜெயில் வாசல போய் நில்லுங்க. ரிலீஸ் ஆகி வெளியில வர்றவங்களுக்கு எல்லாம் உங்க கையில இருக்கிற பணத்தை அள்ளி கொடுங்க. தப்பு இல்லையே. இந்த மாதிரி செஞ்சா நம்ம குடும்பம் உருப்பட்டாப்லதான். இந்த பொண்ணு ரொம்ப பாவம் விஜயா. இந்த பொண்ணு மட்டும்தான் பாவமா? கல்யாண வயசு வந்து கழுத்தை தடவி நிக்குதே இந்த பொண்ணு, உங்க தங்கச்சி, இது பாவம் இல்லையா? இதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க 4 காசு சேர்த்து வைக்க வேண்டாமா? நீங்க ஊதாரித்தனமா செலவு பண்றீங்கன்னு நான் சொல்லல. நமக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். நான் போலாமா? மெட்ராஸ்ல உங்க தம்பி இருக்காரு, நாளைக்கே அவருக்கு ஒரு கல்யாணம் வருது. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த இடத்துல ஒரு பொண்ணு எடுக்கணும்னா அதுக்கு 4 காசு வேண்டாம். அதுக்கெல்லாம் கடவுள் இருக்க. கடவுளுக்கு நம்ம கவலை மட்டும்தானா? இன்னைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய வக்கீல். உங்க அப்பா வாங்கி வச்ச அந்த மச்சி வீட்டை தவிர நீங்களா சம்பாதிச்சது என்ன இருக்கு? கார் இருக்கு, பேர் இருக்கிற அளவுக்கு என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? அதான் மகாலட்சுமி மாதிரி ஒன்ன சம்பாதிச்சிருக்கனே. ஏதாவது இப்படி சம்பாதிச்சிருக்கேன். கேப்பா ரவி, உன் அண்ணன் ரொம்ப கண்டிப்பான பேர் வழி போட்டு இருக்க. ஆமா ஆமா. அப்படியா? அப்ப அவன் குட் ஸ்டார்ட். அதான் எனக்கு சாந்திக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றப்போ எங்க அண்ணன் பாக்க போறீங்களே, அதே ஒரு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணேன். உங்க 2 பேருக்கும் தான் மனசு பிடிச்சு போயிருக்கேன், அப்ப என் தள்ளி வைக்கிறேன். ஏற்பாடு பண்ண முதல்ல என் தங்கச்சி கல்யாணத்தை முடிக்கணும், அப்புறம் தான்
என் கல்யாணம். கரெக்ட். வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணை வெட்டிக்கிட்டு வேறொரு பொண்ணை கூட்டிட்டு என்ன ஜெயிச்சிட்டிய? வெள்ளியும் தங்கமா குடுத்துட்டு போறாங்க. என்ன விஷயத்தை சொல்றோங்கறதா முக்கியம். ராஜி, இதுல ஏழு கட்டளைகள் இருக்கு. இந்த ஏழு கட்டளையும் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அதே மாதிரி நினைக்கணும். எந்த வித காரணத்தை கொண்டும் அந்த லட்சியத்தில இருந்து மீறக்கூடாது. பொய் சொல்லாதே, தீயவருடன் பழகாதே, ஆத்திரம் கொள்ளாதே, கடமை தவறாதே, திருடாதே, கடவுளை நிந்திக்காதே, கொலை செய்யாதே. இந்த ஏழோட இன்னொரு கட்டளையும் சேர்த்துக்குங்க. என்னம்மா? குடும்பத்தை மறக்காதே. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்காங்க? கிரிமினல் லாயர் சங்கரனும் சர்க்கார் தரப்பு வக்கீல் ராகவனும் உங்க கூட படிச்சவங்க தானே? அவங்க எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க அவசரப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அன்னிருந்தமே நீ அழியாம 12 வருஷமா இதே கான்ஸ்டபிள், ப்ரமோஷனே கிடையாது, நல்லா கஞ்சி போட்ட காச்சி சட்டை. அதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ப்ரமோஷன் வந்தாலும் அதே கஞ்சி போட்ட காக்கி சட்டம். இங்க கஞ்சிக்கே வழி இல்ல. சட்டை தொங்குத. பதில் பதில் பேசாதீங்க. அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது சொரண இருக்கா? தினம் இந்த கேள்வியை ஒரு தரம் கேட்டுருணுமா? கேட்பேன். உங்களுக்கு சொரண வர வரையிலும் கேட்பேன். சீக்க தொடர்ச்சி. ஏண்டி சொரணங்கிறது என்ன? ஊர்ல இருக்கிற உன் தம்பி நினைச்சியா சொன்ன ஒண்ணு வர்றதுக்கு? சொரணடியே வரும்போதுதான் வரான். ஒரு டிஎஸ்பி ஆக வேண்டாம், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆக கூடாது. நானே மாட்டேன்றேன். கேட்டு பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? பண்றவன் பூரா தலைமுறையா பண்றான். கண்ணுக்கு முன்னால பண்ணா பிடிக்கலாம், கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. நான் வேண்டாம் ஒண்ணு செய்யறேன். நான் யாரையாவது கொண்டுறேன். நீங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தூக்கல தொங்குறதுக்குள்ள உங்களை இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல பார்த்துட்டு நான் செத்து போறேன். ஏண்டே இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க பூரா கொலை கேஸ் பிடிச்ச வேண்டியா? என்ன இன்ஸ்பெக்டரா பார்க்கணும்? அவ்வளவுதானே பாப்ப? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஓ சாரி மிஸ். உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சு? 9:30. நீங்க எந்த பஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அத அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. பெரிய தப்பு இல்ல. உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா நான் வற்புறுத்தல. இஷ்டம் இல்ல. இப்படி சொன்னா நான் வருத்தப்படுவேன் நினைக்கிறீங்களா? நீங்க பேசினாலே எனக்கு சந்தோஷம் தான். இல்ல வழக்கமா 1 நம்பர் பஸ்ல போவீங்களே, நீங்க வந்ததுக்கு அப்புறம் அது வந்துச்சு, அதுல போலியே, அதான் கேட்டேன். அதுல கூட்டம் அதிகமா இருந்தது, அடுத்த பஸ் வரட்டுமே காத்துட்டு இருந்தேன். இது ஒரு தப்பா? இது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. என்னது? பஸ்ல போறது உனக்கு தொந்தரவா இருக்கு இல்லையா? ஆமா அண்ணா.
வெரி குட். நாளைக்கே உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பையன் சைட்ல இருந்து தான் ஒருதலை காதல் தருதலை. சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன, குங்கும சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன, அதை மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பதென்ன என்ன, குங்கும சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன, அதை மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பதென்ன என்ன, குங்குமச்சிமிழில் மலர் போல் விழி மலர்ந்தாள், நெய் தடவி நீவி விட்டு நிழல் போல் குழல் முடித்தாள், மையெழுதி திருத்தி விட்டு மலர் போல் விழி மலர்ந்தாள், கை அசைய கால் அசைய கொடி போல் நடை பயின்றாள், கை அசைய கால் அசைய கொடி போல் நடை பயின்றாள், கண்ணீரண்டில் மேடை கட்டி நடம் புரிந்தாள் நகை புரிந்தாள், குங்குமச்சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன, அதை மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பதென்ன என்ன, குங்குமச்சிமிழில் தையலிட்டு பார்ப்பதென்ன, பொய்யிடையில் ஆடை கட்டி பொன்னழகு மூடி வைத்து தையல் வந்து மையலுக்கு தையலிட்டு பார்ப்பதென்ன, கை அணைக்க மெய் அணைக்க கரும்பாய் சுகம் இனிக்க, கை அணைக்க மெய் அணைக்க கரும்பாய் சுகம் இனிக்க, கண்மயங்கி பெண்மயங்கி கிடந்ததென்ன நடந்ததென்ன, குங்குமச்சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பதென்ன, அதை மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பதென்ன என்ன, குங்குமச்சிமிழில் வரும்போது இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கான்ஸ்டபிள், வரும்போது இன்ஸ்பெக்டர் போகும்போது கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் Thank you.
என்னோட தங்க சொல்றேன். கையும் உடல காலம் உடல. ஆமா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது? கிட்ட வாக்கண்ணா, நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சேன். என்ன கேஸ்? கொலை கேஸ். தலை வேற, முண்டம் வேற. யாரோட தலை, யாரோட முண்டம்? ஒருத்தருதே தலை தனியா, முண்டம் தனியா இருந்துச்சு. அத பார்த்த உடனே நான் தான் கரெக்டா கண்டுபிடிச்சேன், இது கொலை தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்ற மாமா. ஐயோ, ரொம்ப நேரமா நிக்கிறீங்களே. பைய கொடுங்க, உள்ள வைக்கிறேன். இந்தாமா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் இப்படி அலறீங்க? அதுக்குள்ளதான் விஷயமே இருக்குது. என்ன விஷயம்? நான் கண்டுபிடிச்ச முண்டம் தலை கேஸ், அது சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இதுக்குள்ளதான் இருக்குது. என்னமோ வெட்ட தலையே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தொட்ட உடனே ஏன் இப்படி அலறீங்க? தலை எதுக்கு நான் அலறேன்? நீ தொடர, உன் கைராக இதுல பதியும். இன்ஸ்பெக்டர் வைஃப் உன்னை நான் சந்தேகப்பட முடியா இருக்கும், கோர்ட்ல நிறுத்த வேண்டியதா இருக்கும். அப்புறம் எனக்குள்ள ஒரு மனப்போராட்டம். கடமை பெரியதா, கட்டின பொண்டாட்டி பெரியதா, மண்டை போட்டு பிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் கண்ணா. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பையன் நீயும் தொடாத, வேற யாரும் தொடாம பாத்துக்கோ. சரிங்க. எப்படியோ யார் செய்த புண்ணியமோ, நாம இனிமே அசதியா இருக்கலாங்க. அசதியா வந்திருக்கேன், உன் வீட்டுக்காரன் கால புடி. சரிங்க. ஐயோ, எவ்வளவு நேரம் நின்னீங்களோ, வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கட்டுமா? இந்த பார, உனக்கு மாத்திரம் என் மேல நம்பிக்கை இருந்துச்சு. நான் என்ன வேணா ஆவேன், நாளைக்கே டிஎஸ்பி ஆகட்டுமா? ஐயோ, வேண்டாங்க. இன்ஸ்பெக்டரே போதும், அதிக ஆசைப்பட்டு இருக்கிறதும் போயிடும். ஐயா, நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த கேஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. என்ன சலவைக்கு போட்டாதான் கொஞ்சம் தகராறு அடிக்கும். என்ன சொல்றீங்க? அதுல துணியெல்லாம் ரொம்ப கிடைக்கிறாங்க. நீ ரொம்ப தொந்தரவு கொடுக்குற, நீ போய் காப்பி கொண்டா. காப்பி என்னங்க, உங்க உத்தியோகத்துக்கு ஓவலே கொடுப்பேன். ஆமா, அடுத்த மாசம் சம்பளம் வாங்கும் போது ஒரு 200 ரூபாய் அது கூட வருமா? வருமே வருமே, எனக்கு தெரியும் வருமே. ஐயோ, இந்த விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம போயிட்டேன். 200 ரூபாய் இதுக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? பண்றேன், ஏற்பாடு பண்றேன் பண்றேன். மாப்பிள பையன் சுந்தர், அவரை பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. தங்கமான பையன், ஏகப்பட்ட சொத்து, ஒரே வாரிசு. ஏண்டா செலவு பண்றேன்னு கேக்குறதுக்கு அப்பா கூட கிடையாது. கொடுத்து வச்சவன் கைக்கு அடக்கமான பையன். உங்க குடும்பத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 7-8 வீடு 4-5 கார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 7-8 வீடு 4-5 காரா? யார் சொன்னது? என்ன காத்து குடியே, இத்தனூண்டு இதுல ஜூஸே வராத. வீட்டுக்காகவோ காருக்காகவோ ஆசைப்பட்டு நாங்க இந்த சம்பந்தம் படல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு போச்சு. 7-8 வீடு 4-5 காரா? இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா? எவனோ சொல்றான், வாய வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்களா ஊர்ல. ஏன், இவர் தான் சொன்னாரு. தரகர ஐயா? தரகர? நோ நோ, இவ என் ஃப்ரெண்டு. இல்ல இல்ல, இவர் தரகர் தான், எனக்கு தெரியாத. இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே இவர் தானே. சரி சரி சரி, இத பத்தி ஏன் தர்க்கம்? உட போய் சொன்னா எப்படி? கல்யாணம்னா 1000 போய் சொல்லணும். அதுதான் நம்ம கலாச்சாரம். நாடு ஒத்துக்கும். நாடு ஒத்துக்கும்? நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாடு போறியா? கலாச்சாரத்துக்கு பயந்து ஓடுறியா? சரி சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு. வெத்தலை பாக்க மாத்திக்க வேண்டியதானே. சீக்கிரம் முடிய டைம் ஆகுது, டியூட்டி போனோம். பெண்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கும். உள்ள போய் பேசி சட்டு புட்டு காரியத்தை முடியுங்களே. வீட்டுல வாழ மரத்தை கட்டுவோம். உள்ள போகலாம் வாங்க. நீ டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்ப, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன வக்கீல மேல ஏத்து உத்தியோகத்தை மாத்திக்குவோம். சீக்கிரம் மாத்த முடியல. நானே சமாளிச்சிட்டேன். வீட்டுல இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அன்னையில இருந்து வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ், ஸ்டேஷனுக்கு போகும்போதெல்லாம் கான்ஸ்டபிள் ட்ரெஸ், இடையிடையே இந்த தரக ட்ரெஸ். ஒரு நாளைக்கு 3 அவதாரம் எடுக்கிறேன்ப்பா. அவசரமா உங்களை பார்க்கணும்னு 2 பேர் வந்திருக்காங்க. பாதி பூஜையில நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. ஆண்டவனே நேரா வந்தாலும் பூஜையை முடிச்சுட்டு தான் பாப்பேன். ஓ சரிங்க. என்ன சரிங்க? நீங்க பூஜை பண்றதே ஆண்டவனுக்காக. அவரே நேரா வந்தா அவருக்கு பூஜை பண்ணாம சிலைக்கா பூஜை பண்ணுவீங்க? நீ வைக்கலாம் தான் என்ன விட பெட்டரா இருக்கும். வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. என்ன சமாச்சாரம்?
ஏதோ ஒரு வழியா எங்க விற்பனை வரி விவகாரத்தை கோர்ட்ல ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. அவங்க போட்ட 4 லட்சம் ரூபாய் விற்பனை வரி அசஸ்மெண்ட்ல 80,000 ரூபாய் கட்டினா போதும்னு கோர்ட்ல தீர்ப்பானது உங்களுடைய சாமர்த்தியத்தினால தானே சார். சார், அந்த தொகை 80,000த்தையும் கோர்ட்ல கட்டி ஆகணும். நாளைக்கு தான் கடைசி நாள். உடனே கட்டிடுங்க. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் குடும்ப விவகாரமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. அங்கேயும் விவகாரம் தானே. சார், தயவு செய்து எங்களுக்காக அந்த 80,000 ரூபாய் பணத்தை நாளைக்கு கோர்ட்ல நீங்க தான் கட்டி ஆகணும். 80,000ஆ? ஐயோ, இந்த பணத்தை சுமக்க வேண்டிய பாரத்தை என் தலைமையில போடாதீங்க. ஐ அம் சாரி. எங்களுக்காக நீங்க இதை அவசியம் செய்யத்தான் வேணும். உங்களை விட்டா இவ்வளவு பெரிய தொகையை நம்புற மாதிரி எங்களுக்கு ஆளே கிடையாது சார். உங்க மாதிரி எல்லாரையும் நம்புற முடியுங்களா? என்ன ரொம்ப புகழ்றீங்க, அது எனக்கே தெரியுது. இருந்தாலும் உங்க வார்த்தையை தட்ட முடியல, அதுதான் என்னுடைய வீக்னஸ். 80,000க்கு ஒரு செக் இருக்கு. இன்னைக்கு லீவு நாள். நாளைக்கு நீங்களே பேங்க் போய் செக்கை மாத்தி பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டி விவகாரத்தை முடிய. சரிங்க, நீங்க சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு விவகாரம் இல்லாம வந்து சேருங்க. அப்ப நாங்க வரங்க. வாங்க வணக்கங்க. வாங்க ஐயா. ஐயா. ஏயா, நீங்க யாருங்க? பாலையா. கடந்த 62 வருஷ காலமா இங்க நாங்க. ஐயா பாலையா. ஏயா, நீ இந்த ஊருக்கு புதுசா? ஐயா. ஆமாங்க. இந்தாங்க தம்பி. தம்பி, திருவனந்தபுரம் நடந்துட்டு இருந்த கேட்கல ஒண்ணு பைத்தலாயிருக்கு. வாயா வாயா வா. எத்தனை கேட்டு இருந்தேன் சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது நடக்கும் போது நடக்கட்டும். இப்ப 3 லட்சம் ரூபாய் வருதல்ல. 3 லட்சம் ரூபாய் எப்பப்பா கைக்கு வரும்? முதல்ல கேளு. உடனே வர சொல்லி வக்கீல் தந்தி கொடுத்திருக்கார். நான் போய் பணம் நகை எல்லாம் பத்திரமா கொடுத்துறேன். அப்புறம் எப்படி செலவு பண்ணணுமோ அது உன் இஷ்டம். அப்படி என்ன அதிகமா செலவழிக்கணும்? இல்லையாப்பா. பெட்ரோல் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அடடே, பக்கத்துல இங்க பெட்ரோல் பங்க் கூட இல்லையே. என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமே. பாலு, ஹெல்ப் ஹிம். சமயத்துல உதவி செஞ்சீங்க. அதுக்கு என்ன பரவாயில்ல. என்ன
ஜட்ஜி என்ன சொன்னார்? அவர் ரொம்ப கண்டிப்பா அளவராச்சே, அனந்தட்ட டைம் கொடுத்தாரா? எப்படியோ மூணு நாள் அவகாசம் கொடுத்தார். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கையினாலதான் நான் மூணு நாள் டைம் வாங்கியிருக்கேன். ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா அந்த 80000 நான் எப்படியாவது கட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? அவங்க கிட்ட பணம் இருக்குது போயிட்டாங்க, எங்கிட்ட மனசு மட்டும்தான் இருக்குது, நிக்கிறேன். சங்கர், ராமர் சேது அணையை கட்டும் போது அணில் கூட மணல் கொண்டு போச்சான். அதே மாதிரி என்னால முடிஞ்சது இந்த 100 ரூபாய் தான், வச்சுக்க. முதுகுல 3 கோடி போடுறியா, அணிலுக்கு ராமர் போட்ட மாதிரி. நேற்றுக்கு வந்து கேட்டிருக்க கூடாது, இல்லன்னு சொல்லாம தப்புன்னு தூக்கி கொடுத்திருப்பேன். இப்பதான் இன்னைக்கு காலையில தான் என்னோட பொண்ணு வந்து வைர நெக்லஸ் வேணும்னு கேட்டா, 50000 ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன். கை செலவுக்கு 1000-2000 வச்சிருக்கேன். பையில பணம் இல்லாம நான் வெளியே கிளம்புறது இல்ல தெரியுமோ? நான் பையில பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறது இல்ல தெரியுமோ? ஏதோ தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ ஒரி படிக்காத்தி, நான் வரேன். இந்த 80000 ரூபாய் சங்கரம் பறி கொடுத்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? அட இல்லப்பா, பெரிய தொகையை பார்த்ததும் பெரிய மனுஷன் மனசு மாறி போச்சு. தங்கச்சி கல்யாணம் வேற தலையை நட்டுச்சு, சரிதான் போடான்னு சரி கட்டிட்ட. இல்லன்னா 80000 ரூபாய் பணத்தை கார்ல வச்சுட்டு மனுஷன் அவ்வளவு அலட்சியமா இருந்திருப்பாரா? பேத்தல் பேத்தல் சங்கரம் பேச்ச ஜட்ஜு நம்பறான், நாம நம்ப முடியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் கத்துக்காத ஒரு பணத்தை இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன் விஜயா. பணம் இல்லைன்னா மனுஷன் பிணம் தாங்கிறத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். கொடுத்த 3 நாள் தவணையில பணத்தை கட்டலன்னா என்னங்க ஆகும்? மானம் போகும், பேரு போன கிரிமினல் லாயரோட பேரு போகும். நீதிபதி ஆக போற இந்த நேரத்துல பணத்தை நான் கையாடிட்டேன்னு சொல்லி குற்றவாளி குண்டில நிறுத்தி என்ன குறுக்கு கேள்வி கேட்பாங்க? மாதிரி நாள்ல நடக்க போற என் தங்கச்சி கல்யாணத்தை முடிப்பனா, 3 நாள் தவணைக்குள்ள பணத்தை கட்டுவனா? விஜயா, நான் என்னமா செய்ய போறேன்? இந்த சிக்கல் நான் எப்படி விடுதலை எட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜயா, எனக்கு ஒண்ணுமே புரியல. மனுஷன் ஒரே நாள்லயா இவ்வளவு ஓல்டா போயிடுவான்? இந்த 1 நாளைக்குள்ள 60 வயசான மாதிரி என் மனசு சோர்ந்து போச்சு, என் உடலும் வாடி போச்சுமா. இதுக்கே இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படிங்க? வாழ்க்கையில அடுத்தடுத்து துன்பங்கள் அனுபவிக்கிற எத்தனையோ பேர் இல்லையா? எங்க உங்க கூட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஒருத்தர் கூட ஆபத்துக்கு உதவி செய்ய முன் வரல. தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பணத்தை நானே கையாடிட்டு பறி போறதா நாடகம் ஆடுறேன். 80000 ரூபாய் நானே சாப்பிட்டுட்டேன். எனக்கு மறைவா பேசினவங்க சில பேர், என் காதல விடட்டுமே பேசினவங்க பல பேர் விஜயா. ஊர் உலகத்தை பத்தி விடுங்க, நாம சிரிக்கும் போது உலகமும் நம்ம கூட சேர்ந்து சிரிக்கும், நாம அழும் போது அது நம்ம கூட சேராது, தள்ளி நின்று சிரிக்கும். இல்ல விஜயா, இந்த உலகம் பொல்லாததுன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பொல்லாததா இருக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க எதுக்காக இன்னொருத்தர் போய் கேட்கணும்? இந்த வீட்டை வித்து உடனே பணத்தை கட்ட ஏற்பாடு. விஜயா, இந்த வீட்டை அடமான வச்சுதான் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணமே வாங்குறேன், அதுவும் முடியாது. முடியாது முடியாது, வீட்டை விற்கவும் முடியாது, பணத்தை சேர்த்து வச்சுக்கவும் தெரியாது, தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு பல தடவை சொல்லிருக்கேன். பிளீஸ், ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன், நீயும் கோச்சுக்கிட்டு நான் என்னால தாங்கவே முடியாது. கொஞ்சம் சாஃப்டா பேசுமா பிளீஸ், சாஃப்டா பேசு. எங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? தென்காசியில இருந்து ஒரு கோடீஸ்வரன் அடிக்கடி கேஸ் விஷயமா உங்களை பாக்குறதுக்கு வருவாரு. ஆமா, அவர் கூடவா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு? சபாஷ் விஜயா, சபாஷ் சரியான சமயத்துல சரியான ஆளை ஞாபகப்படுத்துறேன். அவர் எனக்காக எது வேணாலும் செய்வார், உயிர வேணாலும் கொடுப்பாரு. அப்படின்னா இப்பவே போங்களேன். இப்பவே பாரு, அப்படியே உட்பாரு, யாருக்கும் தெரிய வேணாம். காதும் காதும் வச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்தவன், தங்கச்சி கல்யாணம் வேலை நடந்துகிட்டே இருக்கட்டும். சங்கர் க்ளோஸ் தடுக்கி விழுந்தவன் தலை தூக்க மாட்டான்னு சொன்ன அத்தனை பேருடைய தலையை நான் புரிய வச்சிருக்கேன். இந்த 24 மணி நேரத்துல பணத்தோட நினைக்கிறேன். கமா, வர்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? ஊருக்கு போறதுக்கு முந்தி அடிக்கடி வந்து பாத்துக்க நான் அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காருல்ல. ஆமா, இப்ப நீயே நேத்து பூரா அவங்க வரலையா? எனக்கு நேத்து கொஞ்சம் வேலையா போச்சு. உங்களுக்கு என்ன பத்தி கவலை இருந்தாதானே? கவலை இல்லாமலா? எனக்கு சதா நம்ம கவலை தான். என் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது, அது முடிஞ்சா அது முடிஞ்சா அப்புறம் நம்ம கல்யாணம் தான்.
கல்யாணம் சொன்ன வெக்கம் வந்துருச்சு பாத்தியா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டி நாளைக்கே நான் மதுரைக்கு போக வேண்டியது. மதுரையில ஐயா ஒரு வாரம் முகாம். ஒரு வாரமா? ஒரு வாரம் உங்களுக்கு பிரிஞ்ச எப்படி இருக்கிறது? ஒரு வாரம் தானே. நானும் கூட மதுரைக்கு வரேன். நீயும் கூட மதுரைக்கு வரையா? சரதாமா சரதான். பூலகுட்டியை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். நான் வர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா? போங்க. நீ பாட்டுல என் கூட வந்துட்டா உங்க அப்பா என்ன நினைப்பாரு? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு வேலைக்காரன்ட்டு டூப் படிச்சுட்டு வந்துருவேன். நீ டூப் படிப்ப? கல்யாணம் முன்னாடியே ஜோடியா போய் நிக்கணுங்கிறியா? எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அண்ணிக்கு தெரிஞ்சா ஓஹோ மெட்ராஸ் வந்த பயலுக்கு தான் வேலை போட்டு இருக்கு அப்படின்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. பல்ல கட்டிக்கிட்டு சாந்தி ஒரு வாரத்துல ஓடி வந்து முடியாத நான் வருவேன். என்னது சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிருக்கேன். ஐயா வாங்க. வக்கீல் ஐயா சௌக்கியங்களா? சௌக்கியம் தான். ஜமீன்தார் என்ன பண்றார்? அவங்க அமெரிக்கா போய் ரெண்டு வாரம் ஆச்சுங்க. அமெரிக்கா போயிட்டாரா? எப்ப திரும்பி வருவார்? வர ரெண்டு மாதம் ஆகுங்க. கடவுளே. அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. வரத்துக்கு ரெண்டு மாசம். அந்த பாவி மனுஷன் இந்த சமயம் பார்த்து அமெரிக்கா போகணும். காப்பாற்ற வேண்டிய கடவுளே கம்முன்னு இருக்கும் போது கட்சிக்காரனை திட்டி என்ன பிரயோஜனம் விஜயா? கோர்ட்ல பணத்தை கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். இப்ப என்னங்க செய்யறது? நாம என்ன செய்யறது? செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செய்வாங்க. கோர்ட்ல கட்ட வேண்டிய பணத்தை நம்பிக்கை மோசம் செய்த குற்றத்திற்காக 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல். என்னங்க நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? பொய்யா? உங்ககிட்ட முதல்ல அதிர்ச்சியை கொடுத்துட்டு அப்புறம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தணுங்கிறதுக்காக என்கிட்ட விளையாடி இருக்கீங்க. உங்ககிட்ட விளையாடுற நேரமாயிது. நாளைக்கு நேரம் இல்ல,
நான் வீட்டுல படுப்பனோ ஜெயில படுப்பனோ எனக்கே தெரியாது. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னத்தை கண்டுபிடிச்சிட்டேன்? புதுசா ஒரு பெட்டி கொண்டு வந்திருக்கீங்களே, அதை பார்த்துட்டேன். புதுசா பெட்டி? ஆமா, நீங்க தென்காசிக்கு போகும்போது ஒரு ஹோல்டாலும் சூட் கேஸ் தான் எடுத்துட்டு போனீங்க. இப்ப இன்னொரு பெட்டி சேர்ந்து வந்திருக்கேன். எப்படி? ஏது இந்த பெட்டி? எப்படி வந்தது? அப்போ நீங்க கொண்டு வரலையா? நானும் நான் கொண்டு வரல. நீங்க கொண்டு வராம இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? ஒருவேளை ட்ரெயின்ல இருந்து சாமான இறக்கும் போது போர்ட்ல தவறுதலா வேற ஒருத்தர் பெட்டி எடுத்து வச்சிருப்பானோ? ஐயோ, பெட்டியை பறி கொடுத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க இப்பவே இதை எடுத்துட்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. போங்க. போலீஸ் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கொடுத்தா இதோட சொந்தக்காரங்களுக்கு ஒழுங்கா போய் சேரும்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். ஆனா இதோட சொந்தக்காரங்களை தேடி அவங்க 1000 குறுக்கு கேள்வி கேட்டு அது அவங்ககிட்ட சேரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ, அதனால எவ்வளவு அவசரக்காரன் நீ தரப்பட்டு போகுமோ? பின்ன என்ன செய்யலாங்கிறீங்க? ஒன்னு செய்யலாம், பெட்டியில உடைச்சு பாக்க. அதுக்குள்ள ஏதாவது விபரம் இல்லாமையா போயிடும். நானே உங்களுக்கு நேரம் தஞ்சு கொடுத்துறேன். என்ன சொல்றேன்? நான் விவரம் தெரியாதவா? நீங்க பெரிய வக்கீல், உங்களுக்கு தெரியாது இல்ல? பூட்டை உடைச்சு பெட்டியை திறந்து பாக்குறேன். ஒரு சுத்தியில் எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிக்குங்க. இதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, செய்யற நல்ல காரியத்தை சுத்தி வளைச்சு செய்ய வேண்டியதில்ல இல்லையா? என்ன பாக்குறேன், எத்தனை வருஷமா என் கூட பழகுறேன். எனக்கு பணத்தாசை இல்லைன்னு உனக்கு தெரியல. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. இருந்தாலும் கடவுள் என்ன சோதிச்சுட்டான். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. எனக்கு தெரியாம என் கூடவே ஒரு பணப்பட்டி பிரயாணம் செய்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணப்பட்டியை திறந்தோட என்ன பார்த்தேன்? லட்சுமி படம். இந்த பணத்தை எல்லாம் உனக்காக தான் அனுப்பிச்சிருக்கேன்னு அது நம்மகிட்ட சொல்ற மாதிரி இல்ல. என்னங்க சொல்றீங்க? பேசாம பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து கோர்ட்டுக்கு கட்ட வேண்டியதை கட்டிட்டு நிம்மதியா உன் தங்கச்சி கல்யாணத்தை முடியும்னு லட்சுமி சொல்ற மாதிரி இல்ல. இந்த பணத்தை கையாளலாம்னு சொல்றீங்களா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. பணத்தை பறி கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நம்ம வீட்டுல வந்துருங்க, எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஏன் நீயா கற்பனை பண்ணிக்கிறேன்?
இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. வேண்டாங்க, என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை நீங்க தொடவே வேண்டாம். ஜியா, இந்த பெட்டிக்குள்ள படத்தை அபகரிக்க திட்டம் போடுறதா நீ தப்பா நினைக்கிறேன். இல்லம்மா இல்ல, இப்ப தற்காலிகமா அவசரத்துக்கு இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப மாசம் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், சுமார் 5000 ரூபாய் இருக்குமா? இனிமே பாரு, ஒண்ணுக்கு 3 மடங்கா ஒச்சல் ஒழிவே இல்லாம 15000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க போறேன். மதுரை பெஞ்ச் கோர்ட்ல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் ஒண்ணு விட போறதில்ல. அப்படி சம்பாதிச்சு இப்ப எடுக்க போற இந்த 80000 ரூபாய் திருப்பி பெட்டிக்குள்ள வச்சு பெட்டிக்கு உரியவங்கிட்டே சேர்த்துக்கலாம். என்ன சொல்ல, தப்பு காரியத்துக்கு நொண்டி சமாதானம் சொல்லாதீங்க. இப்ப படுக்கையில படுத்தோண்டு தூங்கிடுறீங்க, அப்புறம் தவம் கிடந்தா கூட நமக்கு தூக்கம் வராதுங்க. ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு 9 தப்புகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆண்டவனுக்கு பதில் சொல்றது கூட இருக்கட்டுங்க, அவருக்கு பிரதிநிதியா இங்க இருக்க மனசாட்சி, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. திருவிழா சீட்டு போட்டு பாப்போம், உபயோகப்படுத்தி கேள்வி வந்துச்சுன்னா பணத்தை எடுத்துக்கலாம், இல்லைன்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகே, நீ உபயோகப்படுத்திக்கொள், உபயோகப்படுத்திக்கொள், அப்புறம் உபயோகப்படுத்திக்கொள். இதுலயும் அதே தான் எழுதியிருப்பேன் சந்தேகப்படுறேன். இல்ல அந்த அளவுக்கு நான் மோசமா போயிடல. நீயா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? உன் மனசுக்குள்ளே பூந்துட்டேன், இந்த வீட மாத்திரம் மாமா பின்னாடி வந்துட்டேன். விளக்கு கொளுத்து மாமா. என்ன மாமா இன்னைக்கு லேட்டு, ஒரே சவாரியா? மத்தியானத்துல இருந்து சவாரியே இல்லாம இப்பதான் ஒரு சவாரி இறக்கி விட்டு போயிட்டு மனுஷன் வெறுத்து போய் வந்திருக்கிறான். சாப்பிடு மாமா. சோறு வேணாம் புள்ள. பாத்தியா, உனக்காக என் கையால சோறாக்கி எம்மாவும் தூரத்துல இருந்து கொண்டாந்த. சாப்பிடு மாமா. சோறு வெறுத்து போச்சுமே. அட, சாப்பாடு வெறுத்து போச்சு, சவாரி வெறுத்து போச்சு. சன்னியா சாப்பிடுறியா? இதா சன்னியாசியா? உன்னை பார்த்தா சன்னியாசி கூட சம்சாரி ஆயிடுவான் தெரியுமா? போமாமா. என்ன மாமா இது, சட்டை அட்ட தொங்குது, நாய் கழுத்துல பட்டை கட்டுற மாதிரி. அதானே பாலையா, டிக்கில இருந்து சாமான் எடுத்து வைக்கும்போது சட்டையில மாட்டிருக்கோம். கட்டிட்டேன், இனிமே நம்ம குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப நீ சந்தோஷமா இருக்கு இல்லையா?
எனக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னால இருக்க முடியலங்க. தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்திய தாரு தெரிஞ்சிட்டமே அப்புறம் என்ன? இல்லைங்க, இவ்வளவு நாளா தலைக்கு மேல தொங்கிட்டு இருந்த கத்தி இப்ப படுக்கையில இருக்குங்க. இனிமே நமக்கு தூக்கமே கிடையாதுங்க. கொஞ்சம் உங்களை பார்க்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்கிறார். போலீஸ் நான் ரொம்ப வேலையா இருக்கேன், ஐயா வெளியே போயிட்டாருன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க? புதுசாங்க ஐயா மன்னிச்சுட்டாரா? திருச்சிட்டாரா? ஐயா நிறைய பணம் கொடுப்பாரா? நாடக டிரஸ் வாடகையே 10 ரூபாய். ஐயா 50 ரூபாய் பணம் கொடுப்பாரா? இந்த டிரஸ் எல்லாம் இங்கே கழட்டி போட்டுட்டு போங்க. இதோட வெளிய போறீங்கன்னா உள்ள தள்ளிடுவாங்க. போ வேண்டாம்மா, வயித்து பழப்ப. இங்க சோதனை போடுறதுக்கு என்னடா இருக்கு? ஃபோர்ஸ் 3 பூட்டு போட்ட பெட்டி. இதை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். 3 பூட்டு போட்ட பெட்டி. பாலையா, என் பேர் சாந்தி, மெட்ராஸ்ல இருந்து வரேன். சுந்தர் எங்க? சுந்தர் அவனுக்கு இந்த வீட்டுல தானே கல்யாணம்? ஆமா. டேய் மாப்பிள்ள. ஓ, நீங்க மாப்பிள்ள வீடு? ஆமா, மாப்பிள்ள வீடு. குடுங்க, நான் உங்களுக்கு ரிலேஷன். உட்காருங்க. தேங்க்யூ. திருச்சி போய் எனக்கு ஒரு லெட்டர் கூட போடலீங்க, வெறும் இன்விடேஷன் தான் அனுப்பிச்சிருக்கான். வரட்டும் வரட்டும், அவன் தலையில நல்லா குட்டுரு. ஏன் அப்படி பாக்குறீங்க? அவனுக்கு நான் ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணு,
அதுதான் உரிமையோடு பேசுறேன். உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நிச்சயமா இல்ல, பொண்ணு கூட உள்ளதான் இருக்க. வாங்க தம்பி வாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்துட கூடாதா? கொஞ்சம் வேலையா போச்சு. யார் இந்த பொண்ணு? Who is this chap? எங்க மச்சனை மாப்பிள்ள வீட்டை சேர்ந்த பொண்ணு. அதான் அவ்வளவு திமுறா பேசுதா? மிஸ்டர், நான் நினைச்சேன் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஐயோ மாப்பிள்ள வீடு குரங்குதான் கோபுரத்து தாங்குறதா நினைச்சேன். நான் குரங்கா? ஆமா நான் குரங்கா. பாருங்க நாளை கொஞ்சம் கூட மேனேஜ் எல்லாம் பேசு. என்ன தம்பி இது வந்து வரதுமா? என்ன அந்த பொண்ணு மட்டும் அப்படி பேசலாமா? நான் போறேன், நான் இப்போ போறேன். தாராளமா போட்டோம். மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப கிரௌடா இருக்குமே, நான் தனியா இருந்துதான் பழக்கம். இந்த ஊர்ல ஏதாவது பெரிய ஹோட்டல் இருக்கு? ஹோட்டல்ல தங்க போறேன். நல்லா இருக்குமா? நான் ஏர் கண்டிஷன் ரூம்ல தான் இருந்து பழக்கம். அது வேற. எங்க வீட்டுல கூட ஏர் கண்டிஷன் இருக்கு, நீ இங்கே தங்கலாம். வா வா. இந்த பேக என் ரூம் போடா மேன். அதுக்கு வேலைக்காரர் இருக்காமா? நான்கு நாட்களுக்கு முன்னதாக உறவு பத்திரிகை நடிச்சிருந்தேன். ஒரு நாள் உன்னால கரெக்டா வந்து நிக்கிறேன். நான் இங்கதான் தெரிஞ்சவன். வாங்க 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 வாங்க. என் பொட்டாடி இருக்காள சீக்கிரம் தொலைச்சி. அவளுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். என்னடி அவளை சமய கட்டில விடுறதான் பெட்டர். கூட்டி போங்க கூட்டி போங்க கூட்டி போங்க. சீக்கிரம் தொலைச்சே சீக்கிரம் தொலைச்சே. நானே வெளியே இருக்கேன், நீ சமய கட்டில தான் இருக்க. அப்பப்ப என்ன வந்து கவனிச்சுக்கடே. பத்திரிகையில பெரிய பெரிய இடத்துல போட்டோம். எத்தனை நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்க முடியும்? வேஷம் கலைய போகுது, போலீஸ் படையை திறந்து வரப்போகுது. நாம் நீயா? நீங்க என்ன சொன்னீங்க? விஜயான் நினைச்சு பேசிட்டேன். என்னமோ வேஷம் கலைய போதுன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது அது ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சியோட கல்யாணத்தை அதிகம் பேருக்கு சொல்லாம சிக்கனமா முடிச்சிடலாம். நானும் விஜயாவும் பேசிக்கிட்டோம். இப்ப பத்திரிகையில அகில் சங்கரனுடைய தங்கச்சி கல்யாணம்னு பெருசு பெருசா போட்டான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிகை அனுப்பல, அவங்களுக்கு தெரிஞ்சா தப்பா நினைச்சுவாங்களே. அதுதான் நீங்க எதையும் மறைக்கிறீங்க. மறைக்கல, உண்மையை தான் சொல்றேன். பின்ன போலீஸ் படையை திரண்டு வர போதுன்னு சொன்னீங்க? போலீஸ் போலீஸ் எஸ் எஸ் போலீஸ். நம்ம மாப்பிள பையன் எங்க வேலை செய்யறான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதே. வாட் தெரியாதா? அவன் உன்னுடைய அத்தை பையன் சொன்னேன். ஆமா, எனக்கு நிறைய அத்திங்க சார். ஒவ்வொரு அத்திக்கும் நாலஞ்சு பசங்க. யாரு யாரு எங்க வேலை செய்யறாங்கன்னு எனக்கு சரியா தெரியாது சார். இந்த பையன் வந்து இந்த பையன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான். கரெக்ட் கரெக்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் போலீஸ் படையே திரண்டு வரப்போகுதுன்னு சொன்னீங்களா? எஸ் கரெக்ட் கரெக்ட், அதனால தான் சொன்னேன். அம்மா நீ ஏறும்குள்ள எப்படி வந்த? எனக்கு ஏர் கண்டிஷன் ரூம் வேணும்னு சொன்னேன். உங்க தங்கச்சி தான் இங்கேயே தங்கிக்கலாம் சொல்லிட்டாங்க. எங்க வீட்ல எல்லா ரூமும் ஏர் கண்டிஷன் தான் சார். எங்க வீட்ல இந்த ஒரு ரூம் தான் ஏர் கண்டிஷன். நீங்க வளசி மாப்பிள்ள எப்படி பாத்தியா? பாத்தனே கல்பனா குடுத்து வச்சுவோம். தங்கச்சி கல்யாணம் அடுத்தது உங்களுக்கு தான். பெரியவளா பத்து கல்யாணம் செய்து வைக்கிற வரைக்கும் பொறுமையா இருப்பீங்களா? இல்ல நம்ம விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு மட்டும் என்ன, ஊருக்கே தெரிஞ்சு போச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கல்யாண தந்தையில சமாளிக்க முடியாதான்னுட்ட. இப்ப சமாளி சமாளி. யாரு பாது? அதே புதுசா இருக்கு. அதே மாப்பிள்ள வீட்டு சொந்தக்கார பொண்ணு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்போ அந்த பெட்டியை அதை அங்கே மாத்தி தொலைக்க. ஏமா மாப்பிள விட. என்னது உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லவே மாட்டேங்கிறிய? நீயா மாப்பிள விடு? விலாசம் என்ன? எத்தனை தடவை சார் சொல்றது? நீ மாப்பிள்ள விட. இளைய இது மாப்பிள்ள விட வந்து விசாரிப்பா. இங்க வா. இல்ல சார், பொண்ணு விடு பொண்ணு விடு பொண்ணு விட. எங்கிட்டயே சொல்றியா? கல்யாணம் 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 கல்யாணம்
கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் ஜட ஜட டு 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 டிங் 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 தாளம் கல்யாணம் கல்யாணம் தாளம் கல்யாணம் உள்ளே நுழைய திட்டம் போட்டா உறவை தேடி வட்டம் போட்டா உன்னை நிறுத்தி பார்க்கட்டா உன் குட்டை உடைச்சி காட்டட்டா டட டட டு 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 டிங் 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 தாளம் கல்யாணம் கல்யாணம் வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பாலை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்னு வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நேரத்திலே பொண்ணு இருக்கு அத பார்க்க உனக்கு ரெண்டு கண்ணு இருக்குதா என்ன
அது ஒரு சாதாரண திருடன் திடீர்ப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லை. நிச்சயம் அது ஒரு பெரிய ஆளாத்தான் இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அப்படித்தானே. வந்த விஷயம் என்னன்னா, சில போட்டோக்கள் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பேர் போன பெண் கடிகள். இதுல எந்த பெண்ணும் உங்க பணத்தை திருடி இருப்பான்னு அடையாளம் சொல்ல முடியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோவை பார்த்து சொல்லுங்க. இதுல யாரும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காகத்தான் நான் வந்தேன். வர்றேன். இருக்க வந்தது நீங்க சாப்பிட்டு போயிடுங்க. நிச்சயம் நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வர்றேன். இன்னைக்கு டியூட்டியில் இருக்கேன். வர்றேன். வயிற்று வலிங்கிறேன். பொதுவா பல்லுக்காவது மருந்து கொடுங்க. என்ன மாப்பிள, ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி கடைசியில கல்யாண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? குவா குவா. பேசணும். தாலி கட்ட சமயம். இப்ப எப்படி பேச முடியும்? தாலி கட்டுறதுக்கு முந்தி பேசியாகணும். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேச முடியாது. என்ன மிஸ்டர் சங்கரம், யார் இது? இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஒண்ணு இல்ல, என்னுடைய கட்சிக்காரன் சமயம் தெரியாம வந்து உயிரை வாங்குறான். நீங்க உட்காருங்க பாப்பா, என்ன பேசணுமா? அப்படிப்பட்டவருக்கு முன்னாலே பாக்குறியா? என்ன செய்ய நேரம்? யார்? ஏன் இந்த நேரத்தில் வந்து சொல்லப்படுறேன்? நிஜமா தெரியலையா? நான் யாருன்னு சொல்லிக்க வேண்டாம்னு தான் இந்த ரவுண்டு வில்லையும் காக்கி சட்டையும் மாட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நான் சொல்றேன், சாதாரண வக்கீலா தொழில ஆரம்பிச்சு இந்த சின்ன வயசுலயே பேரும் புகழ் அடைஞ்ச பெரிய கிரிமினல் லாயர். நாணயமானவர், நேர்மையானவர், குணத்துல தங்க கம்பி, இறக்கத்துல இமயமலைன்னு எல்லாருமே சொல்றாங்க.
தூக்குல தொங்க போன எத்தனை ஏழைகளை நீங்க காப்பாத்தி இருக்கிற தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் துரை, யூ ஆர் கேரிங் கோல் டு நியூ கேசல். சபாஷ் துரை, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல, ஆனா ரொம்ப அழகா சொன்னேன். இப்படி பேசிய கோர்ட்ல கேசலா ஜெயிச்சிடுறேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம மரியாதையா போறியா இல்ல போலீஸை கூப்பிட்டு போக வைக்கட்டுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? லைசன்ஸோட தான் வண்டி எடுக்கிறேன். என்னுடைய சர்வீஸ்ல ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. போன் பண்ணா எனக்கு தான் 5000 கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் விஷயம் உனக்கு தெரியாதுல்ல துரை? ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால என்னாச்சு, ரயில்ல ஒரு பணப்பெட்டி கைமாறி போச்சான். 3 பூட்டு போட்டது. திருட்டு போன அந்த பெட்டியை பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் இனாம் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ்ல அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த பணப்பெட்டி என்ன ஆயிருக்கும் துரை? எனக்கு வீட்டு போனாத எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. நீ எனக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்குற. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் சேனல உட்கார்ந்து எனக்கு முன்னால வீடு பிடிப்பேன். துரை, சத்தியசந்தனா இருந்த வக்கீல் ஐயா முன்னாலே மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கணும். கண்ணான பார்த்த எங்கிட்டயே இல்லைன்னு சொல்ற உன் முன்னால பீடி பிடிச்சா என்ன தப்பு? எந்த ஆதாரத்தை வச்சு எதை எதையோ சொல்லி என் டைத்தை வேஸ்ட் பண்றேன்? என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய வக்கீல் கிட்ட பேச வருவனா? துரை, அன்னைக்கு நீ ஊர்ல இருந்து வந்த போது ஏன் டாக்ஸியில தான் கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டேன். உன்னுடைய சாமான்கள் எல்லாம் எடுத்து உன் வீட்டு வேலைக்காரன் தலையில வச்ச போது அந்த பெட்டியில இருந்த விலாச அட்டை என் சட்டை பித்தாண்ட மாட்டிச்சு. அறந்த நூல் பொட்டியோட போயிடுச்சு, விலாச அட்டை என் பாக்கெட்லயே தங்கிடுச்சு. இப்ப புரியுத ஆதாரம் என்னன்னு? நடந்ததெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சில்ல. ஆண்டவனே ஆண்டவனே, எனக்கு வேணுமா? நல்லா வேணும். வேற எழுதி பார்க்காம எல்லாத்துக்கும் வழக்காடுறனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சட்ட புத்தகத்தினுடைய உதவி பணக்காரனுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்குங்கிற நினைப்ப மாத்தி வறுமையில வாதியா நீ? உனக்கு வழக்கார நாயக்கப்பான்னு சொல்லி எத்தனை ஏழைகளை காப்பாத்திருக்கேன்? ஒரே காரணத்துக்காக தவறு செய்யாத பறவை ஏழை தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு திக்கில்லாதவருக்கு எல்லாம் வக்காலத்து வாங்கினேன். எனக்கு வேண்டாம். வறுமையை சொல்லி வந்தவருக்கெல்லாம் என் மனைவிக்கு கூட தெரியாம வாயிலாக கொடுத்தவே எனக்கு வேணும்ப்பா, வேணும். எந்த ஏழைகளுக்காக என்னுடைய வாழ்க்கை வசதி எல்லாம் குறைச்சுக்கிட்டனோ அந்த ஏழைகள் ஒருத்த என் முன்னால வந்து நின்று என்னை அலட்சியப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், என்னை நிக்க வச்சு முகத்துல புகைய ஊத்துறப்பா, புகைய ஊத்துறான். என்ன மன்னிச்சிருந்தோர, என்ன மன்னிச்சு இவ்வளவு நேரமா உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துட்டேன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறோம் தெரியாம எதையோ பேசிவிட்டேன். எனக்கு இங்க ஏழு வர்க்கத்துக்கும் ஒரே பிரதிநிதியா இருக்கிற ஒன்ன நான் அவமதிச்சிட்டேன் துரை. உங்ககிட்ட மரியாதை படமா நடந்துட்டேன். கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய ஒண்ணே கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி குடும்பப்படுத்துறேன் துறை. என்ன அண்ணி வர்றாங்க? முகூர்த்தனர் நதிக்கிட்டு அண்ணன் இங்க காணாம். அவர் இங்கதானே இருந்தாரு. நீங்க வேலையை பாருங்க, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். துறை இனிமே எனக்கு இருக்குது. போயிட்டு வர துறை, போயிட்டு வர. ஏப்பா ஏன் அழுகுற துறை? நான் பெரிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டேன் துறை. அதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன அன்னைக்கு ரயில்ல இருந்து சாமான்களை கொண்டு வந்து என் டாக்ஸில ஏத்துற ஒரு போர்ட்டர் அந்த பெட்டியை பார்த்துட்டானா? டேய், நீ தானே கொண்டு போய் அவனை வீட்டுல இறக்கி விட்டு வந்த. நீ வீட்டை காட்டு, நானும் போலீஸ்ல காட்டிடுறேன், புட்டு சேர்றியான்னா. டேய், யாருக்கிட்டையும் விளையாடாதே, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தத கொஞ்சம் சும்மாறா அப்படின்ட்டு வந்தேன். போலீஸ் சன்மானமா கொடுக்கறதாக சொன்னது 5000 ரூபாய். பெரிய மனுஷன் சொல்றீங்க, அவர் மானத்தை காப்பாத்துறதுக்கு 5000, ஆக மொத்தம் 10000 ஆயிட்டு வா. ஆளுக்கு பாதியா எடுத்துக்குவோம், 50-50. நான் சரின்ட்டு வந்தேன் துறை. இப்ப போய் நான் எதுவும் வாங்கலன்னு சொன்னா அவன் பணத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு சந்தேகப்படுவான் அந்த பரதேசி பையன். எனக்கு தெரியாம உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்தா நான் என்ன செய்வேன் துறை, நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல துறை, பரவாயில்ல, நீ கவலைப்படாத. இந்த விஷயம் ஒருத்தருக்கு தானே தெரியும். அவனையே நான் இல்லாம செய்துட்டேன்னா? ஆமா துறை, தப்பா. அவன் ராஜா அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சு.
வைரத்த வைரத்தால் அறுக்கணும், கண்ணீர கண்ணீராலதான் மடக்கணும். இப்ப இதுக்காக 10,000 ரூபாய் இப்ப தப்பு சொல்ல முதல்ல பணத்தை கொடு. இப்ப இது எந்த கணக்கு எழுதுறது? புத்தி கொள்முதல் புத்தி கொள்முதல் எழுதிக்க. அப்படின்னா அப்படின்னா இந்த பணத்தை கொடுக்கல என்ன மாப்பிள பையன் தாலி கட்டாம போயிடுவான்னு வச்சுக்கே. அப்போ சம்மந்தி கணக்கு எழுதிக்கிறேன். ஆமாண்டா, இப்ப அவன் தான்டா எனக்கு சம்மந்தி. வாங்கப்படி. பணம் கொடுக்க போறீங்களா? எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். விஜயா, பணத்தை கொடுத்து அந்த பொட்டி உங்ககிட்ட தான் இருக்குங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்க, அது புரியுதா? எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உனக்கு தெரியாது, அவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, அவனை நல்லவன் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, இல்ல உங்களையே ஏமாத்துக்கிறீங்களா? உனக்கு விஷயம் புரியாது. என் மேல உள்ள அக்கறையினாலதான் அவன் காது காது வச்ச மாதிரி வந்திருக்கான். எனக்கு அப்படிப்படல. நான் சொன்னதை கேளுங்க, அவனோட சவகாசம் உங்களுக்கு வேண்டாம். இத பாருங்க, இதுல இருக்கிற இரண்டாவது தப்பை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். தானி கேட்ட படம் இது உனக்காக கேட்டியோ இல்ல போர்ட்டருக்காக கேட்டியோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். இப்ப நான் உன் கையில கொடுக்கறது பணம் இல்ல, என்னுடைய மானம் மரியாதை குடும்ப கௌரவம் அத்தனையும் உன் கையில ஒப்படைக்கிறேன். இது உன் கையில காலன்னு நினைச்சுக்கோ. போயிட்டு வா, நான் அவனை நம்பற. போ. இந்த மாணிக்க வாக்கு கொடுக்க மாட்டான். வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டான். போ போ போ. என்ன துறை, 10 கட்டுறது? நீ கேட்ட பணம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது 5,000 தான துறை. பாக்கி நீ எடுத்துக்க. போ, வாங்கிக்க துறை. எடுத்துட்டு போய் போய். அப்புறம் எனக்கு கெட்ட கோ, ஒரு தங்கச்சி கல்யாணம் காத்துக்கிட்டு பேசிட்டு நிக்கிற. இந்த துறை, இந்த பணத்தை கொண்டு போய் அந்த நாய்க்கு எலும்பு ஊட்டேற மாதிரி இருந்துருவேன். மீறி வாழாட்டினா ஒரே குத்து. அப்பா அப்பா, நான் ஏற்கனவே அனுபவிக்கிற சித்திரவதை போதும், எனக்காக ஒரு கொலை வேற செய்து வச்சா போ. வாழாட்டினா நான் வெட்டுவேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்றியா? என்ன அவனை ஒண்ணும் செய்யறது இல்ல. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றியா? நீ கேக்குறது நீ கேக்குற சத்தியமா சொல்ற. எந்த காரணத்தை முன்னிட்டு அவனை நான் டச் பண்ண மாட்டேன். சரி போ போ போ. உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன நினைச்சா போதும். ராமர் முன்னால வந்திருக்கிற அனுமாரமா நினைப்பேன். அப்பா அனுமா, எனக்கு ரெண்டு உதவி செய்யறியா சொல்லு. ஒண்ணு, இனிமே என் கண் முன்னால வராதே. ரெண்டு, என்ன துரை துரைன்னு கூப்பிடாத போ. சரி துரை. அறிவு இருக்க வந்து 4 பேருக்கு மத்தியில் கொண்டு தரைய மரவா கொடுத்தாரு. இப்ப ரெண்டு ரசமா 4வது வாட்டி குடிக்கிறேன். வயிற்ற கலக்குது. நீ போய் 10 நிமிஷத்துல பாயசம் கொண்ட. அதங்க சங்கரா சங்கரா, எங்கடா போன? ஏன் இப்படி ஓடி ஓடி ஒளியிற? வரதட்சணையில ஏதாவது பாக்கியா? ஏன் கடந்து அல்லாடுற? கெட்டிமாடா. சங்கரா, தங்கச்சி கடத்துல தாலி ஏறியாச்சு. அப்புறம் என்ன, நிம்மதியா ஒரு பெருமிச்சு விட வேண்டியதானே? போய் சாப்பாட்டு பஞ்சி கவனி. நானு முதல்ல இந்த தேவரையாவை பேக் பண்ணி அனுப்பிச்சுறேன். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கையும் உள்ள காலும் உள்ளாம ஏதோ தேவை. ராகவா, நான் அப்புறம் பாக்குறேன். இந்த தேவரையா, எல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. வெத்தலை பாக்கிறதுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு புறப்படுறது. ஸ்டேஷன்ல ரொம்ப வேலை இருக்குமே, நான் வேற டியூட்டில இல்ல. 203 நங்க, உங்களை தானே நேத்துல இருந்து ஒரு பருக்கைய கூட கையால தொடல. இந்த ஜூஸியாவும் சாப்பிட்டுட்டு படுங்க. என்னங்க தூங்கிட்டீங்களா? தூங்குங்க. பசியை போக்குற சாப்பாட்டை விட படுற கஷ்டங்களையெல்லாம் மறக்கிற தூக்கம் தான் உங்களுக்கு இப்ப தேவை. நான் தொந்தரவு பண்ணல. தூங்குங்க. தூங்கிட்டியா? படுத்தோன்னு தூங்கிட்டிய. பொறாமப்படல அனுதாபப்படுறேன். எனக்கு வெறும் மனச்சோர்வு தான். ஆனா உனக்கு ஓடி ஆடி இந்த கல்யாணத்தை நடத்தினதே நீ தானே. தூங்குமா, நிம்மதியா தூங்கு.
தூக்கல. நான் தூங்காம இருக்கிறத பார்த்தா நீ வருத்தப்படுவேன்னு நினைச்சு தூங்குற மாதிரி இருந்தேன். அதே தான் நானும் செஞ்சேன். உனக்கு பழமொழி தெரியுமா விஜயா? உண்மையா தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனே. இப்ப நான் நல்லா நடிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னைக்கு அந்த தப்ப பண்ணனோ அன்னைக்கு எனக்கு நடிப்பு வந்துருச்சு, அதோட நடுக்கமும் வந்துருச்சு. எப்படி நான் நல்லா நடிச்சேன்? யாராவது பார்க்க போறாங்க? ஆமா, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, இந்த வீட்டை நீ எப்ப காலி பண்ண போற? காலி பண்றதாக இல்ல. ஐயோ, நம்ம குட்டு எப்ப உடைய போதோன்னு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்க தெரியுமா? நீங்க பயப்படுறத நான் சாகுறத அப்படிதான் சொல்லுவீங்க. நான் உங்க கூட தான் மெட்ராஸ் வர போறேன். ஏன்னா மெட்ராஸ் வர்றதாகவே இல்லையே. என்ன சொல்றீங்க? ஆமா, அரசாங்க வக்கீல் புதுவையாளரா எனக்கு வேலை கிடைக்க போகுது இதே ஊர்ல. அப்படின்னா நான் மறந்துடுவீங்களா? உலகத்தை மறக்கிற வரைக்கும் உன்ன நான் மறக்கவே மாட்டேன். டேய் வாடா இங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என்ன இதெல்லாம்? அதான் அடிச்சான், அப்பவே சொன்ன நமக்கு காதல் அண்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டு. மன்னிச்சிடற அண்ணா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம். யாரை கேட்டீங்க? இதுவரைக்கும் யாரையும் கேட்கல, இப்பதான் உங்களை கேட்கறோம். இனிமே என்னத்தை கேக்குறது? ஆமா, இதெல்லாம் இந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறமா? இதுக்கு முன்னாலேவா? இதுக்கு முன்னாலேயே. கேட்டா மெட்ராஸ்க்கு உன்ன பிராக்டிஸ் காமிச்சா இதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தியா? ஏமா மாப்பிள்ள விடு. நான் உண்மையை சொல்லிடுறேங்க, நான் மாப்பிள்ள விடு இல்ல, நான் இவர் கூட தான் வந்தேன். கல்யாண சந்தடியில போய் சொல்லி சமாளிச்ச. படிச்ச பொண்ணு இப்படித்தான் நடந்துக்கிறதா? ஆமாண்ணா, படிச்ச பொண்ணு தான், ஆனா கொஞ்சம் மக்கு. நீ வாங்க. ஏன் மிரட்டுறீங்க? ஏதோ சின்ன ஜெருசுங்க. இதுக்கு சின்ன ஜெருசு? ஏன் அவர் முன்னாலே போயிட்டு வாங்க. எப்படி அண்ணா? தேங்க்ஸ். இன்னும் போக போக பாரு. இதுக்கெல்லாம் ஏது மாமா பணம்? கழுது, இந்த உலகத்துல திடீர்னு ஒருத்த பணக்காரனாக இருந்தா ஒண்ணு சூறையாடமோ இல்ல சூதாடணும். நீ என்ன செஞ்ச? சூதாடணும்னு வச்சுக்க, லாட்டரி சீட்டு 10,000 ரூபாய் அடிச்சேன். 10,000ரூபா? ரெண்டு பேர் 50-50. எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? 1,00,000 ரூபாய் விழுந்திருந்தா பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. ஒரு வேடிக்கை பத்தியா? லாட்டரி அடிச்சாலும் பேப்பர்ல போட்டோ வருது, திருடுனாலும் பேப்பர்ல போட்டோ வருது. அண்ணா, அன்னைக்கு 3,00,000 ரூபாய் திருட்டு போச்சுன்னு பத்திரிகையில செய்தி வந்தது. அதை இவங்க அப்பா தான் பறி கொடுத்துருக்காரு. உனக்கு எப்படி தெரியும்? இதோ அவரை லெட்டர் எழுதிருக்காரே. அவர் பேர் என்ன? பாலையா. உங்க அண்ணன் உங்க ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவராச்சு. அவர்கிட்ட சொல்லி போலீஸ்ல எப்படியாவது இந்த பெட்டியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சரி சரி, நான் சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீ இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் பேசாத. அண்ணி கூட தெரியாத. தெரிய வேண்டாம். 3,00,000 ரூபாய் திருட்டு போச்சு. எங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு. நான் இன்னைக்கு ஊருக்கு போட்டுமா? என்ன சாந்தி, அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்புறது? பாக்கலாம்னு சொல்லி அனுப்பு. பொட்டியை பத்தி இல்லன்னா பொண்ணை பத்தி கேட்கறேன். கல்யாணம் எப்போன்னு கேட்டிருக்காரு. கல்யாணத்துக்கு போய் என்ன அவசரம்? ஒரு அவசரப்படுறாரு. கல்யாண விஷயத்துல தலையிட எனக்கு உரிமை இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? 1000 காரணத்தை வச்சு சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் நடக்க கூடாது? விஜயா, நீ இதுல தலையிடாத. ஏன் தலையிட கூடாது? எனக்கு மட்டும் உரிமை இல்லையா? ஐயோ விஜயா, நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பி, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா, அவர் ஏதோ குழப்பத்துல பேசுறாரு, அவர் நான் சமாதானப்படுத்துறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரேங்க. மாமா, புதுசு வந்த உடனே இந்த பழச மறந்துடாதே. கழுதே, நீயா பழசு? நீ என்னைக்குமே எனக்கு புதுசா. காட்டுறாயிட்டு வீடு எப்பயா முடியும்? 10 நல்ல வீட்டை பல பலனே தரேன் சார். லைட்டு தான் இல்லை. வீட்டுக்கு எலக்ட்ரிக் லைட் போட எவ்வளவு ஆகும்? ஏன்னா ஒரு 2,000 ரூபாய் ஆகும். 2,000 ரூபாய்? இந்த வந்துட்டேன். எங்க மாமா புறப்பட்ட? பேங்க்கு போயிட்டு வந்துடும் புள்ள. கனம் நீதிபதி அவர்களே, இதோ கொலை குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் இந்த பெண் திட்டமிட்டே இந்த கொலையை செய்தார் என்பது அர்த்தமற்ற வாதமா? கொலை செய்யப்பட்டவன்
குழந்தையின் கழுத்தில் இருந்த நகைகளை குழந்தையை கொன்றாவது பறிக்க முயன்றிருக்கிறார். அப்போது தாயை குறுக்கிட்டிருக்கிறாள். நகை பறிபோகிறது என்பதற்காக அல்ல, நாசக்காரனிடமிருந்து எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை தாக்கி இருக்கிறார். இட் இஸ் எ மதர்ஸ் ஸ்பான்டேனியஸ் இன்ஸ்டிங்க்ட். கணம் நீதிபதி அவர்கள், மேல்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு தாயும் மகனும் சென்று கொண்டிருந்த படகிற்கு விபத்து ஏற்பட்டு இருவர் ஒரே சமயத்தில் தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார்கள். அந்த குடும்பத்தை சேர்ந்த சொத்துக்களை கடைசியாக யார் உயிர் வாழ்ந்தார்களோ அவர்கள் பேரில் தான் சாசனம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. அதனால் அந்த இருவரில் கடைசியாக உயிர் வாழ்ந்தது தாயா சேயா என்ற பிரச்சனை எழுந்தது. வயதில் முதிர்ந்த தாய்தான் அதிக நேரம் தண்ணீரில் சமாளித்திருக்க முடியும், குழந்தை உடனே இறந்திருக்க கூடும் என்று வாதாடப்பட்டது. ஆனால் வழக்கு விசாரித்த நீதிபதி தாய்தான் முதலில் இறந்திருக்க வேண்டும் என்று கூறினார். ஏன், அந்த தாய் தண்ணீரில் மூழ்கினாலும் குழந்தையை மேலே தூக்கி பிடித்தபடி தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை குழந்தையினுடைய உயிருக்காக போராடி இருப்பாள். ஆகவே சாவில் முந்தியது தாய்தான் என்று தீர்ப்பளித்தார். தட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எ மதர். தாய்மையின் சிறப்புக்கு இதை விட வேறு உதாரணம் வேண்டுமா? தாய்மையின் சிறப்புக்கு சிறப்புக்குரிய தாய் சிறப்பு. This is a clear case of blackmail, Your Honor. Yes, he is a dirty blackmailer. பயமுறுத்துவதற்கு அடிக்கடி வருகிறான். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டல்லவா? மாத்திரம் தாங்கவில்லை, அதனால் இந்த கொலை நடந்துவிட்டது. ஆமா, இது திட்டமிட்டு யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி திறமையாக செய்யப்பட்ட கொலை. What is wrong with you? இந்த கொலை வழக்கிற்கும் பிளாக்மெயிலுக்கும் என்ன சம்பந்தம்? பிளாக்மெயில்? நான் அப்படி சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த நேரம் பார்த்தா உனக்கு செய்து கொடுத்த சக்தி எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். உங்கள கையை கீழே போட முடியாம என் தலையிலேயே மட்டேறு 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 அடிச்சுக்கிட்டேன். என் கையை இப்படி கட்டி போடுவியாப்பா? ஏண்டா என்ன இப்படி சித்திரம் வதை பண்ற? டேய், அவனை கொல்லக்கூடாதுன்னு தானே உங்க சக்தி வாங்கினேன். என்ன கொல்லக்கூடாதுன்னு சக்தி வாங்கல. தயவு செஞ்சு உன் கையாலே என்ன கொண்டுடுறா, ப்ளீஸ் என்ன கொண்டுடுறா. என்ன வார்த்தை சொல்றீங்க? நான் கிடந்து அல்லாடுறேன், அது உனக்கு தெரியலையே. இருதலைக்குள்ளி இரும்பா உனக்கு அந்த போர்ட்டுக்கு நடுவில் மாட்டிட்டு நான் தவிக்கிறேன். டேய், என் வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன்டா. பணப்பெட்டி எடுத்துக்கு வந்ததானே, அது ஒரு டாக்ஸியில நான் ஏறி வந்த பாரு, அதுதான் நான் செய்த மாபெரும் தவறு. இப்ப நான் என்ன செய்ய சொல்லு? கத்தாத பாஸ் கத்தாத, மயக்கமா விழுந்துட்டு மண்டை தெரிக்கிற மாதிரி கத்தலாமா?
நீ அழுத்தி கொடுக்கணும். அதனால தான் இதுல இருந்து எடுத்தேன். எடுத்ததுக்கெல்லாம் கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு வரேன். பத்தியா, முன்ன 80,000, இப்போ ஒரு 2,000. ஏற்கனவே 5,000 கொடுத்த பாரு அவனுக்கு. அது நம்ப பணம். இதெல்லாம் சீக்கிரம் திருப்பி வச்சிடலாம். நீங்க வேற கணக்கு எழுதிட்டு வரீங்களா? அப்பா, நீ வேற எழுதுறியா? அங்க ஒரு எழுதிட்டு இருக்கா. சரி சரி, இந்த பெட்டியை மறைச்சு. இனிமே இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது. பூ வித்த காசும் பொடி வித்த காசும் வழக்காதுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல வழக்கு. அந்த போட்டு 5,000 ரூபாய் கேட்டான். அவன் கேட்கறதுல நம்ம கொடுக்க முடியுமா? 2,000 தான் கொடுக்க போறேன். இந்த 3,000க்கு ரொம்ப தகராறு பண்ணான்னா மறுபடியும் வர்றேன். மறுபடியும் வர போறியா? ரகசியமா வச்சுவோம். வீட்டு வாசல்ல பஸ்ஸர் வச்சிருக்கிறியே, அதை வந்து 3 தடவை அப்படின்னு அழுத்துறேன். நான் தான் வந்திருக்கிறேன் தெரிஞ்சுக்க. அவசியம் ஏற்பட்டா தான் வருவேன். வரட்டுமா? அடுறே, மறந்துட்டு. குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு வெறுங்கையா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிஸ்கட் பாக்கெட் உன் குழந்தைக்கு. வர பாஸ், வர. பஸ்ஸர் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். சரியா தான் ஒர்க் பண்ணுது. உங்க அப்பனை அவன் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கானா? அந்த டிரைவர் எப்படி இருப்பான்? தாடி வச்சிருப்பான். எங்க அப்பா அவனை பார்க்கும் போதெல்லாம் நடுங்குறாரு. அதான் எனக்கும் தெரியல. அவனை எப்படியாவது பிடிச்சதுல போடுங்க மாமா. எங்க பாப்பாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. போடுங்க மாமா, எங்க அப்பா காப்பாத்துங்க மாமா. எங்க அப்பா காப்பாத்துங்க மாமா. வள்ளில? ஆமாங்க. இங்க எப்படி வந்த? எங்க குடிச இங்க தான் இருக்கு. இங்கயா? நல்ல இடம். குன்று, அதன் மீது குமரன், அவன் காலடியிலே நீ. நிம்மதியான வாழ்க்கை. எப்பவும் பிரகாசமா இருக்கிற உங்க முகம் களை இல்லாம இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்யா வாட்டமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. இல்லைங்க, ஏதோ ஒரு கவலை உங்களை பிடிச்சு வாட்டுது. எங்கிட்ட சொல்றதுல தப்பில்லை நினைச்சா நீங்க சொல்லலாம். உன் பேச்சு எனக்கு ஆறுதலா இருக்கு. தேத்துறதுக்கு ஆள் இருந்தா அழுகிறதுக்கும் சுகமா இருக்கும் இல்லையா? ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கய்யா, இந்த 7 குடிசையில உங்க காலடி பட்டா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வாங்க. வேண்டாமா, நீ போ. நான் நிம்மதி அந்த கோவில் பக்கம் போயிட்டு வரேன். ரவி, ஏன் இப்பெல்லாம் சங்கரன் சரியாவே இருக்கிறது இல்ல? வீட்டுல ஏதாவது குழப்பமா? வீட்டுல ஒன்னும் குழப்பம் இல்ல. ஆனா அவர் மனசுக்குள்ளதான் ஏதோ ஒரு வேதனை இருந்துகிட்டு அவரை குழப்பிக்கிட்டே இருக்கு. அதான் சார் எனக்கு புரியவே இல்லை. முன்னெல்லாம் அவன் எழுந்து நின்னாலே கோற்று நடுங்கும். ஆனா இப்ப அவங்கிட்டயே ஒரு நடுக்கத்தை நான் பாக்குறேன். ஐ டோன்ட் நோ வை. ரவி, நீ தான் பா கவனிக்கணும். சரி சார். சங்கரா, 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 சங்கரா. பாப்பா உக்க. நான் உட்கார வரல, டியூட்டி மேல வந்திருக்கேன். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் தான் உண்மையை சுரணமாகவும் போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை புடிச்சுட்டேன். நான் கேட்கிற கேள்வி இருக்கலாம், ஒழுங்கா மரியாதையா டக்கு டக்கு பதில் சொல்லிட்டு வரணும். என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி மாட்டிட்டு முடிக்கிறேன்? அவன் ஏன் உன்னை அடிக்கடி வந்து மிரட்டான்?
தாடிக்காரன்னா கருப்பு தாடியா வெள்ளை தாடியா? முடிக்கிறான் முடிக்கிறான். டாக்ஸி டிரைவர்னா சியட்டா அம்பாசடரா? தவிக்கிறான் தவிக்கிறான். நம்பர் என்ன? எம்டியூவா எம்டிஏவா? தடுமாறுற தடுமாறுற. என்னடா உளறற? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லு? யாராவது சொன்னாத்தான் நாங்க பிடிப்போம் நினைக்கிறியா? என்னமோ இந்த தடவை உன் குழந்தை சொல்லிடுச்சு. என் குழந்தை யார் சொன்னா நாங்க பிடிப்போம்? என்ன தாடி என்ன கார் கரெக்ட்? தாடி அவங்கிட்ட என்ன சொன்ன? அந்த போலீஸ்கார்ட்ட என்ன சொன்ன? அந்த டாக்ஸி டிரைவர் அன்னைக்கு வந்தானே அதான்பா சொன்னேன். யார் நம்ம வீட்டுக்கு வரல? அந்த தனியா அழைச்சிட்டு போய் அந்த ரூம்ல பேசுனீங்களே. என்ன சொல்ற? யார் கூட பேசுற? அவன் என் காஃபி பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்தானே. குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறது உனக்கு தெரியாதா? கண்டகத்தை புத்தகத்தை படிக்காதுன்னு சொன்ன கேட்கலடா? துப்புரிஞ்ச நாவலையும் மர்ம நாவலையும் படிச்சுட்டு அதே மாதிரி சம்பவங்கள் நம்ம வீட்டுல நடந்ததா கற்பனை பண்ணிட்டு உங்ககிட்ட உளறிட்டான். வேணா இந்த புத்தகத்தெல்லாம் நீயே படிச்சுப்பா. அந்த மாதிரி சம்பவங்கள் வருதான்? ஸ்மசானத்தில் முத்தம் கத்தி முடிஞ்ச ரத்தம் பெயின் கருத்தில் பெண் சிங்கப்பூர் ஜீவம்பா. நான் உன்னை நம்புறேன்டா. எதுக்காக குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ராஜி, உனக்கு புரியாத சொல்லிக் கொடுக்காத புத்திமதி ஒன்று இருக்குமா? அதுதான் பிறருக்கு உபதேசம் செய்யாதே. ஏண்டாய் உயிரை வாங்குற? வணக்கம் சார், எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நான் தான் ஐயா பாலையா. அப்பா, இவர்தான் அவரோட அண்ணன். அடடே, வாங்க வாங்க வாமா. உங்களை பத்தி உங்க தம்பி என்கிட்ட ரொம்ப சொல்லியிருக்காரு ஐயா. உங்களை பார்க்காமலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் முகத்திலே தெரியுது ஐயா. உட்கார்ந்து இருக்கட்டும் ஐயா. நான் ஏன் வந்திருக்கேங்கிறது இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
சுருக்கமா சொல்லிடுறேன். உங்க தம்பி ரவிக்கு என் பொண்ணு சாந்திய கல்யாணம் பேச வந்திருக்கேன் ஐயா. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கோ? சாரி, என் தம்பிக்கு இப்ப நான் கல்யாணம் செய்யறாப்புல இல்ல. நான் இப்படி சொல்றதுக்காக மன்னிச்சுக்கங்க. நீங்க தயவு செய்து வேற இடத்துல மாப்பிள்ள பாக்கலாம். ஏன் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? உங்க தம்பிக்கு மட்டும் வயசாகலையே என்ன? காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் குளிர பார்க்க வேண்டாமா? இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாதுன்னு 1000 தடவை. பாருங்க சம்பந்தி, இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தா நான் விட மாட்டேன் ஐயா. நீர் சரின்னு சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஐயா. இதே இடத்துல உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணுவேன் ஐயா. இப்ப சொல்ல ஐயா, சம்மதம் கொடுக்க போறீரா இல்லையா? சரியா சரியா, நாளைக்கு. நாளைக்கு என்ன? இன்னைக்கே வெத்தலை பார்க்க மாத்திக்குவோம். கெட்டி மேடம், கெட்டி மேடம், கெட்டி மேடம். வீட்ல யாரும் இல்ல? என்ன வேணும்? இந்த வீட்ல கல்யாண தரகர் இருக்கதா கேள்விப்பட்டேன். கல்யாண தரகரா? வீடு மாறி வந்திருப்பீங்க. 12 நம்பர் வீடு தானே? ஆமா. இந்த வீட்டை தான் சொன்னாங்க. அவர் பிள்ளையாரு கூட சாமர்த்தியமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டு வரான். சும்மா நிறுத்துங்க. எங்க வீட்டுக்காரரும் உங்கள மாதிரி இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஊர்லயா? யார் அவரு? வட வட நிற்பார். புல் தடிக்கினா கீழே விழுந்துருவார். என்ன சிரிக்கிறீங்க? புல் தடிக்கு கீழே விழுந்தாரு, ஒரு பெரிய கொலகேச கண்டுபிடிச்சாரு, இன்னைக்கு பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்காரு. எனக்கு தெரியாம புல் தடிக்கு கீழே விழுந்து கொலகேச கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். ஆண்டவன் மாறி மாறி அவதாரம் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டிரெஸ் மாத்தி மாத்தி போடுறது? கடவுளே, தோல்சி தோல்சி, சீக்கிய தோல்சி. விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷனுக்கு என் பேர் அடிபடுது. அப்படியா? ஆமா. அந்த ப்ரமோஷனை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கெஞ்சுறாங்க. ஆமா, இப்பதான் ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கு, அதுக்குள்ள அடுத்த இன்னொரு ப்ரமோஷனா? மத்தவங்க எல்லாம் என்ன பத்தி நினைப்பாங்க? தோசி நீயே சொல்லுமா, நான் இன்ஸ்பெக்டராவே இருக்கட்டுமா இல்ல மேல மேல போட்டுங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ரொம்ப திருஷ்டி பட்டுடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. கரெக்டே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்ணடி படாம எவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது? ஆமா, முன்ன உங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தாரு தேவரையா, அவர் இப்ப என்ன ஆனாரு? ஆமா, தேவரையா கிழிச்சாரு. அதான் அப்பவே சொன்னே. இப்ப கொஞ்சம் சொல்லுங்க. எப்ப வேணா சொல்லுவேன், எனக்கு பயமா? அந்த சரியில்லம்மா. இந்த பாரு, எந்த கேச கண்டுபிடின்னு சொன்னாலும் போதும், நாயா கொண்டா நாயா கொண்டாடுறா. யாயா எல்லா கேசுக்கும் நாயா கேக்குறிய, நீயா யாயா கண்டுபிடிக்க கூடாது, ஆனா போயா அப்படின்னு. இப்போ அந்த ஸ்டேஷன்ல நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன இங்க ஒரே குழப்பம்? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் குழப்பமே. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியா நீ? ஊரை ஏமாத்தல சார், வீட்டுக்காரி மாத்திரம் தான் ஏமாத்துறேன். கல்யாண தரகர் வேலை வேற. அதிகப்படியா சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆர்டர் காணோம். எப்படி இருந்தாலும் சரி, ஜட்ஜ் போஸ்ட் உனக்கு தாண்டா. மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர்டர் வரட்டும். என்னடா இது? அந்த தகுதி உன்ன காட்டுல வேற யாருக்கடா இருக்கு? அப்ப நாளை பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர் ஷூர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆர்டர் இப்பதான் வந்தது. இனிமே இந்த கோர்ட்ல எனக்கு பதில நீங்க தான் ஜட்ஜ். ஐம் சோ சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Ha 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 ha
என்னங்க ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பாக்குறீங்க? என்ன சிரிக்க விட்டு விஜயா, என்ன சிரிக்க விட்டுரு. சிரிச்சு சிரிச்சு நான் பைத்தியமா போயிடுறேன். அதுக்கு பிறகாவது என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நிம்மதியா இருப்பேன். மறுபடி பணத்தை சேர்த்து பெட்டிக்குள்ள வச்சு அதுக்கு சொந்தக்காரவங்க கிட்டே கொடுத்துடலாம்னு நான் சொன்னேன். இப்ப பாத்தியா, நம்ம வீட்டுக்கு முன்னால கூட்டம் கூட்டமா நிக்கிற காட்சிக்காரவங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன குறைச்சல்? வாதத்துல மேல குறைஞ்சு போயிட்டா அப்புறம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நான் செய்த ஒரு தப்பு எல்லாத்தையும் சூரியமா கெடுத்து இத்தனைக்கு காரணம் அந்த மூணு பூட்டு போட்ட பெட்டி. அதை மண்ணுக்குள்ள புதைக்கணும், இல்ல நான் மண்ணோட மண்ணா புதைச்சு எடுத்து செலவு பண்ணுவேன். இனிமே எப்படி பினிஷ்? ஒரே எதிரியா ஒழிஞ்சு இனிமே நிம்மதியா தூங்குவேன். கொண்டா நிம்மதி. உன் கூட்டு பெட்டி விஷயமா மற்ற தகவல் எல்லாம் கிடைச்சாச்சு. அதை வச்சாவது அந்த ஆளை கண்டுபிடிக்கணுமே. அன்னைக்கு திருவனந்தபுரத்துக்கும் மதுரைக்கும் இடையில 25 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல பாலையா ஒருத்தர். பாக்கி 24 பேர் எங்க சார் தேடுறது? பாலையா டிராவல் பண்ண கம்பார்ட்மெண்ட்ல இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், ஆக மொத்தம் 8 பேர். பாலையாவை தவிர மற்ற 6 பேருங்களையும் அங்கங்க விசாரிச்சாச்சு. ஆனா மதுரையில இருந்து அந்த ஆளை பத்தி மட்டும் தகவல் கிடைக்கல. ஏன்னா ரிசர்வ் பண்ணாம பிரயாணம் பண்ணிருக்கான். 360 அந்த ஆளை கண்டுபிடிச்சா ஏதாவது விசாரிக்கலாம்.
சொல்லவா, நினைச்சு சிரிக்கும்படி பாட்டு பாடவா, உங்க நெஞ்சுக்குள்ள கார வச்சு கேட்டு சொல்லவா, உங்க நல்ல மனசு பொறு குறையும் அவருடைய பாவனைகளை பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு தடுமாறது புரியுது. என்ன காரணம்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். சொல்லுங்க அண்ணி, தயங்காம சொல்லுங்க. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்களுக்கே அவர் துரோகம் பண்றாரு. நான் ஒரு மாதிரியா யூகிச்சேன், அதை உறுதிப்படுத்த உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு குலக்கேசல அண்ணன் ஒரு பெண்ணை காப்பாத்தினார ஞாபகம் இருக்கா? அவ குடிசைக்கு போய் வந்துட்டு இருக்காரு. அண்ணனுக்கு அவளுக்கும் தொடர்பு இருக்கு. அதெல்லாம் இல்ல. அவருடைய காதலன் தான் அந்த டாக்ஸி டிரைவர். அதை வச்சுட்டு தான் மிரட்டிட்டு இருக்க. ஊர் மக்கள் முன்னால மதிப்பு மரியாதையோட இருக்கிறவரு, அவனால மானம் போயிடுமோ பயப்படுறாரு. இல்ல, அதனாலதான் அதட்டு கேட்கிறான். அண்ணன் பணிஞ்சு பணம் கொடுத்து அனுப்புறாரு. இதை நான் இப்படியே விட போறதில்ல. நேரம் அண்ணன் போய் கேட்கிறேன். இது எனக்கு அவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை, இதுல நீங்க தலையிட வேண்டாம். உங்க நன்மைக்காகத்தான் வாதாடுறேன். என் நன்மையில உங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறத நான் மறுக்கல. இருந்தாலும் இதை பத்தி நீங்க அவர்கிட்ட பேசுறத நான் விரும்பல. என் மேல உண்மையிலேயே உங்களுக்கு மரியாதை இருந்தா இனிமே இதை பத்தி வாயை திறக்க கூடாது. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. நானே அந்த போர்ட்டரை பார்த்துட்டேன், பார்த்து நிறைய பணம் கொடுத்து அவன் சரி கட்டிட்டேன். அப்படி ஒரு போர்ட்ரே இல்லையே துரை. இனிமே என்ன எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட வாங்கின பணத்தை நான் விரையும் பண்ணல துரை. அருமையான வீடு கட்டிருக்கிறேன், வீட்டுக்கு உன் பேர் நான் வச்சிருக்கிறேன். சங்கர இல்லம் ஒரு ஞாபகம். இந்த நாய் நன்றி மறக்காது. இப்ப வீடு வாசல் வசதி ரேடியோ கேமரா எல்லாம் ஒரு தயவு தான். அது ஒரே ஒரு குறை, சம்பளத்துக்கு டாக்ஸி ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சு. ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா சொந்தமா ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டிக்கிறேன். அப்புறம் இந்த மாணிக்கத்துக்கு அடியோட மறந்துடலாம். இதான் கடைசியோ கடைசி. ஒரு தடவையா ரெண்டு தடவையா? ஏண்டா இப்படி என்ன மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறேன்? இனி உன்னை உயிரோட விட்டா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. நீதிபதி ஆகி கையில மர சுத்தியதை வச்சுட்டு டேபிள்ல நொட்டு நொட்டுன்னு அடிக்க வேண்டிய ஆளு நீ. கையில துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுடுவேன் சுட்டுடுவேன்னா இது என்னது? உன்னால சுடத்தா முடியுமா இல்ல சுட்டாதா உன்னை விட்டுடுவாங்களா? இது உன் கையில நல்லா இல்ல துறை. போட்டு போட்டு போட்டு. அந்த பெட்டியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துறேன். அதுல எவ்வளவு பணம் இருக்கும் நீயே எடுத்துட்டு போய் தர. எனக்கு 10,000 போதும் தூரம் அடைச்சாதான் வெளியே போயிட்டு. தாங்க முடியாது. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. என்கிட்ட பணம் இல்லப்பா. பணம் இல்லையா? வீட்டுல நகை நட்டு இல்ல, அதை கூட கூட நவுத்துக்கிறேன். என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. பெண்ணா என் தங்கச்சிட்டு போய் கட்டிட்டு வரேன். தங்கச்சி விட்டு தானே நம்ம வண்டியில போயிடலாமே. மரியாதை குறவா இருக்கா? சரி, நான் யாரும் பார்க்காம மறவா நின்னுக்கிறேன். சீக்கிரம் வந்துரு, டைம் ஆகுது இல்ல.
வீடு ரொம்ப நல்லா இருக்கு. என் பொண்ணுக்கு பிடிச்சாச்சுன்னா அது மண்ணா இருந்தாலும் சரி மாளிகையா இருந்தாலும் சரி உடனே வாங்கி போட்டுருங்க. உங்க புதுவு குடித்தனமும் இந்த லட்டு மாதிரி இனிப்பா இருக்கணும். சுப்பையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வை. மாடியில இருக்கா போய் பேசிட்டு இருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல நகை இல்ல, அத கூட கூட நான் வித்துக்கிறேன். என்னால ஆன முயற்சி பண்றேன். கொண்டு வந்த சீதனம் மட்டும் இல்ல, எங்க வேதனைகளை இதுல மறைச்சு கொண்டு வந்திருக்கேன். பாத்திரம் மட்டும் கொண்டு வரல, நாங்க செஞ்ச பாவத்தையும் கொண்டு வந்திருக்கேன் பரிகாரத்தை. இத பாருங்க. அப்பா மாதிரி நினைச்சு எங்களை இவ்வளவு நாளா வாட்டி வதைக்கிற இந்த பொட்டியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ட்ரெயின்ல பிரயாணம் செய்துகிட்டு இருக்கும் போது தவறுதலா மாறி போன இந்த பொட்டியில இருந்து கொஞ்சம் படத்தை கையாடிட்டோம். அஞ்சாத வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த நாங்க இப்ப ஒரு பூனைய கண்ணா கூட நடுங்கி சாகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செத்து செத்து பிழைக்கிறோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க படுற கஷ்டத்துக்கும் அளவு இல்ல, சொல்லி அழறதுக்கும் ஆள் இல்ல. அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீங்க தான். நீங்க தான் எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தணும். அந்த தைரியத்துலதான் அவருக்கு தெரியாம ஒரு காரியத்தை என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா செய்திருக்க. இத்தனை நாளா நாங்க மறைச்சு வச்சிருந்த இந்த பாவமான காரியமும் அதுக்கு இப்ப நீங்க தேட போற பரிகாரமும் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரிய வேண்டாம். இந்த பொட்டி யாருதுன்னு விசாரிச்சு போலீஸுக்கு தெரியாம அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்க. கவலைப்படாத, எப்ப நீ பெட்டியை என்கிட்ட ஒப்படைச்சியோ அப்பவே அது யாருக்கிட்ட போய் சேரணுமோ அது அவங்கள்கிட்ட போய் சேர்ந்தாச்சுன்னு வச்சுக்கோ. இனிமே பெட்டியை பத்தி கவலை உனக்கு வேண்டாம். நீ கவலை இல்லாம வீட்டுக்கு.
பைப்படியா இறங்கி வரீங்க? தங்கச்சி வீட்டுக்கு வந்தவன் திருடா நான் மாறின பிறகு நேர் வழியில எப்படிமா வருவா? என்ன பேசுறீங்க? தங்கச்சி வீட்டிலேயே திருடிட்டேன், இப்ப தங்கச்சி கையிலே எப்படி பட்டுட்டேன் அண்ணா? ஆமாம்மா, உங்ககிட்ட பண உதவி கேட்கலான்னு வந்தேன். வைர நெக்லஸ் என் கண்ணில பட்டது, உடனே மனசு மாறி போச்சு. தங்கச்சி கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதாங்கிற போலி கௌரவம் வந்துருச்சு, திருடிட்டேன். பெரிய கிரிமினல் வக்கீல் பாரு, பெரிய வக்கீல் என்ன விட்டு போயிடுச்சு. கிரிமினல் புத்தி மட்டும் என்கிட்டயே தங்கிடுச்சு. நான் திருடிட்டம்மா, நான் திருடிட்டேன். ஏன் நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த நெக்லஸ் என் கல்யாணத்துக்கு நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. என்ன வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கு இதை எடுத்துட்டு போக உரிமை இல்லையா? எடுத்துட்டு போங்க, தேவையில்லாம நீங்க வர மாட்டீங்க. நீங்க எடுத்துதான் இருக்க வேண்டாம், நான் கொடுத்துதான் இருக்கட்டும். நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ் நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்கிற நல்ல பேரை நான் எடுத்துக்கிறேன். அம்மா அம்மா, தப்பு செஞ்ச குழந்தை பெத்த தாய்கிட்ட கெஞ்சி கேட்கிற மாதிரி கேட்கிறேன். இந்த கேவலமான காரியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, குறிப்பா உங்க அண்ணிட்ட சொல்லிடாத, சொல்லிடாதம்மா. சொல்ல மாட்டேன். ஐயோ 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 என்ன பிளாக்மெயில் பண்ற பாரு, அதை விட கேவலமான காரியத்தை செய்து இதை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சியோட வைர நெக்லஸ் போச்சு, எல்லாம் போச்சு, பணம் போச்சு, பெட்டி போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனிமே போறதுக்கு எதுவுமே பாக்கி இல்லை. எதையுமே நீ எனக்கு தங்க விடல, உனக்கு எனக்கு கணக்கு சரியா போச்சு. அப்பா இனிமே இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் சந்திக்க கூடாது. போயிட்டு வா. உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். நான் செய்த கொடுமைக்கு தண்டனையா உன் கையால ஓங்கி ஒரு அரை கொடு, வாங்கிட்டு நிம்மதிய பேசாம போயிடுறேன். நிஜமாவே பெரிய மனுஷன், உன்னை சொல்லி குத்தம் இல்ல. உங்க அப்பா அன்னைக்கே சொன்ன, கண்ட கண்ட புத்தகத்தை படிக்கிறான்னு, சதக் சதக் மட்டக்க மட்டக்க லொடக் லொடக்குன்னு கண்டதை படிச்சுட்டு மூளையெல்லாம் கெட்டு குடிச்சவரா போச்சு. பேசாம நீ டாக்டரை பார்க்க போய் ஏன் எங்கிட்ட வந்து கழுத்து எடுக்கிற? நீங்க நான் சொல்ல பேச்சு நம்ப மாட்டீங்கன்னதா கொண்டுட்டு வந்தேன். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். லாயர், கிரிமினல் லாயர், அவர் பெத்த பொண்ணு, நல்ல கிரிமினல் பிரெயின் உனக்கு. ஐயோ, நான் சொல்ல பேச்சு கேளுங்களேன், இதை போட்டு கேளுங்களேன். எங்க அப்பாவும் அந்த டாக்ஸி டிரைவரும் பேசின பேச்சு இதுல வரும். சீக்கிரம் போடுங்க மாமா, எனக்காக போடுங்க மாமா, பிளீஸ் போடுங்க மாமா. சரி சரி, சீக்கிரம் இத போறேன், இத போறேன். ஐயா, அது இல்ல. இது இல்லையா? சரி, நீ நீயே போடு. பாத்து அம்பூரத்தை பாத்தேளா, அவ ஆத்துக்கார பொங்கறத கேட்டேளா. அடுத்த அம்பூரத்தை பார்த்தா என்ன பாக்காட்டியேன்ன? இதானா முதல்ல அம்பூரம், அதுக்கப்புறம் தான் சங்கரனா? பொங்கறத கேட்டேளா. என்னது, சரியாவே கேட்க மாட்டேங்குது, குரல் குறையுது. என்ன பேசுறேன் கேட்டு வச்சுக்கிறேன். மாமா, நான் இங்க வந்தது எங்க அப்பா கிட்ட சொல்லாதீங்க மாமா, அப்புறம் என்ன அடிச்சிடுவாரு. சரி, இல்ல சொல்லாதீங்க மாமா. நீ போமா, நீ போ. சொல்லாதீங்க, நீ போ. சங்கரா, டே டே, இந்த டே விளையாடாத சங்கரா. ஐயோ, என்ன சங்கரா? என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டீங்க? செத்து போடுவேன் பயப்படியா? அவ்வளவு துணிச்சலியா இருந்தா என் கவலைகள்லாம் மறந்துருப்பேன். துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உடம்புல இல்லை, அதனால தூக்கத்தையாவது வரவழைச்சு கொஞ்சம் நிம்மதி காணலாம்னு இருந்து அதையும் கெடுத்துட்டியே. அப்படி என்ன உங்களுக்கு புதுசா கவலை வந்துச்சு? உடச்சி வச்சிருந்த பொட்டிய காலம் விஜயா, பொட்டிய காலம். போலீஸ் போய் இருக்கும்போது பயமா இருக்கு. நம்ம
நம்ம கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. நம்ம கஷ்டம் எல்லாம் அடியோட மறைஞ்சு போச்சு. என்னைக்கு அந்த பொட்டி நம்ம வீட்டுக்கு வந்ததோ அன்னைக்கு நமக்கு சரியும் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த சரியில ஒழிச்சு கட்டிட்டேன். அந்த பொட்டியை பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டேன். நம்ம சம்பந்தி கிட்ட கொடுத்து அந்த பொட்டி சொந்தக்காரங்க கிட்ட சேர்க்க சொல்லிட்டேன். என்ன காரியம் செய்யறேன்? பெரிய புத்திசாலியின் அபிப்பிராயமா? யாருக்கிட்ட அந்த பொட்டி போகக்கூடாதோ அவங்கள்ட்டே கொண்டு போய் கொடுத்துட்டியே, எல்லாத்தையும் குழப்பிட்டியே. ஏங்க அந்த பொட்டி அவர்கிட்ட கொடுத்தா என்னங்க? ஐயோ, அந்த பெட்டிக்குரியவரே அவருதான் விஜயா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் மோர் குடுக்கறியா? இதோ இந்தாங்க ஐயா. தேங்க்யூ. எனக்கு அழகா இருக்கா? ஏங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க? உன்கிட்ட எப்படி வந்தது? என் மச்சான் வாங்கிட்டு வந்து போட்டாரு. ஐர நெக்லஸ் போடுற அளவுக்கு உனக்கு ஒரு மச்சா இருக்கானா? யார? நீங்க ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. லாட்டரி சீட்ல பணம் வந்துச்சுன்னு என் மச்சா தான் வாங்கிட்டு வந்து போட்டுச்சு. உன் மச்சான்? அவன் பேர் என்னம்மா? அவன் பேர் என்ன? மாணிக்கம். டாக்ஸி டிரைவர். ஆமாங்க. சின்ன தாடி வச்சிருப்பான். ஆமாங்க. நான் நினைச்சேன், நான் நினைச்சேன். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? பயங்கரமான சம்பவத்தை பார்த்திருக்கலாம். என் குழந்தை எப்பவுமே பேச முடியாம போயிட்டா நான் என்ன செய்வேன் டாக்டர்? ஏன் நீங்களா இப்படி எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிறீங்க? என் குழந்தை எப்படியாவது பேச வைங்க டாக்டர், எப்படியாவது பேச வைங்க. எதுக்கு ஒரு நியூரலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுவோம், அவர் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்ப்போம். சாரி மிஸ்டர் சங்கரம், உங்களை கைது செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமா சார், மாணிக்கங்கிற டாக்ஸி டிரைவர் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா உங்களை கைது செய்யறதுக்கான வாரண்டோட நான் வந்திருக்கிறேன். கொலை செய்யப்பட்ட மாணிக்கத்தினுடைய வீட்டுல உங்க ரிவால்வர் கிடைச்சது. அவனுடைய சட்டப்பைக்குள்ள நீங்களும் வேறொரு பொண்ணும் சேர்ந்து இருக்கிற போட்டோ ஒன்னு இருந்தது.
சத்தியமா சொல்றேன், இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கொலையும் செய்ய துணிஞ்சிட்டீங்களா? அடுக்கடுக்கா இத்தனை தப்புகளை செஞ்சு நீங்க கொலையும் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என் மனைவியே சொல்லிட்டாள் நான் கொலகாரன். அப்புறம் என்ன? ஏதாவது கேட்டா இப்படி பண்ணிடு. இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சினிமா கொட்டையா? அது இல்லங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுல நம்ம சங்கரலிங்க அவன் இதுல இனி உன்னை உயிரோட விட்டா நான் நிம்மதியா இருக்கவே முடியாது. நீதிபதியாகி கையில மரம் சுத்தியில வச்சுட்டு டேபிள்ல நொட்டு நொட்டுன்னு அடிக்க வேண்டிய ஆளு நீ. கையில துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுடுவேன் சுட்டுடுவேன்னா இது என்னது? உன்னால சுடத்தா முடியுமா இல்ல சுட்டாதான் உன்ன விட்டுடுவாங்களா? மிஸ்டர் சங்கரன், உங்கள் சகோதரர் மிஸ்டர் ரவி சர்க்கார் தரப்பு வக்கீலாக இருப்பதில் உங்களுக்கு ஆட்சேபனை ஏதாவது உண்டா? கோட்டார் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எனக்கும் ஆட்சேபனை இல்லை. இந்த வழக்கிலே அவர் வெற்றி பெற்றால் அவரை பாராட்டும் முதல் ஆள் நானாகத்தான் இருக்கும். சர்க்கார் தரப்பு வக்கீல் வழக்கை ஆரம்பிக்கலாம். கணம் கோட்டார் அவர்களே. இந்த நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் விசாரிக்க வேண்டிய பெரிய வழக்கறிஞரே குற்றவாளியாக இன்று விசாரிக்கப்படுவது நமக்கெல்லாம் வேதனை மிகுந்த விசித்திரம் தான். கொலை குற்றவாளிகளுக்காகவே வாதாடி புகழ்பெற்ற கிரிமினல் வக்கீல் இன்று கொலையாளியாக நிற்கிறார். கொலையாளியாக நிற்கவில்லை, குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறேன். மிஸ்டர் சங்கரன், மாணிக்கம் என்ற டாக்ஸி டிரைவரை கொலை செய்தார் என்று இந்தியன் பினல் கோட் இது செக்ஷன் இபிகோ செக்ஷன் 302 செக்ஷன் 302 அவர் மீது வழக்கு பதிவாகி இருக்கிறது. பொறுப்புள்ள ஒரு வழக்கறிஞர் கொடூரமான இந்த கொலையை செய்ய காரணம் என்ன? கொலை செய்யப்பட்ட மாணிக்கத்துக்கு ஆசை நாயகியாக வள்ளி என்ற ஒரு பெண் இருந்தாள். அந்த வள்ளிக்கும் மிஸ்டர் சங்கரனுக்கும் கள்ளத் தொடர்பு இருந்திருக்கிறது. அது கொலை செய்யப்பட்ட மாணிக்கத்துக்கு தெரிந்துவிட்டது.
அதை வைத்துக் கொண்டு இறந்து போன மாணிக்கம் அடிக்கடி இவரை மிரட்டி இருக்கிறார். இது வெளி உலகிற்கு தெரிந்தால் மானம் போய்விடுமே என்று அஞ்சு இவரும் இவனுக்கு பணம் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவனது அச்சரிப்பை தாங்க முடியாததாலும் தனது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இவன் ஒருவன் இருக்கின்றானே என்ற எண்ணத்தாலும் மிஸ்டர் சங்கரன் மாணிக்கத்தை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்கிறார். எந்த துப்பாக்கியால் மாணிக்கம் கொலை செய்யப்பட்டிருக்கிறானோ அந்த துப்பாக்கி மிஸ்டர் சங்கரனுடையது. அது எக்ஸிபிட் நம்பர் 1. எக்ஸிபிட் நம்பர் 2, சங்கரனும் வள்ளியும் சேர்ந்திருக்கும் போட்டோ. அது கொலை செய்யப்பட்ட மாணிக்கத்தின் சட்டை பையில் இருந்தது. எக்ஸிபிட் நம்பர் 3, சங்கரனுடைய குழந்தை ராஜி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்த டேப் ரெக்கார்டர். குற்றவாளி டாக்ஸி டிரைவரை கொலை செய்வதாக மிரட்டியதை அவரது குழந்தையே பதிவு செய்திருக்கிறது. கொலை நடந்த சமயத்தில் அதே இடத்தில் ராஜி இருந்திருக்கிறான் என்பதற்கு அங்கே உடைந்து கிடந்த அவரது வளையல்களே போதுமான ஆதாரமாகும். தன் தந்தை துப்பாக்கியால் சுடுவதை குழந்தை ராஜி பார்த்திருக்க வேண்டும். அந்த கொடூரமான காட்சியை கண்டு அதிர்ச்சினால் தான் பாவம் குழந்தை பேசும் சக்தி இழந்திருக்கிறது. இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கும் போது மாணிக்கத்தை கொலை செய்தது சங்கரன் தான் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. சர்க்கார் தரப்பின் முதல் சாட்சியாக திருமதி விஜயா அவர்களை அழைக்கிறேன். உங்க பேர் என்ன? விஜயா. குற்றவாளிய உங்களுக்கு தெரியுமா? அறிவு கெட்டத்தனமா இருக்கு உங்க கேள்வி. இது நீதிமன்றம், நான் சர்க்கார் வக்கீல். நான் கேட்கிற கேள்விகளுக்கு உண்டு இல்லைங்கிற பதில சொல்லணும். குற்றவாளி உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்திக்கு உங்களை எப்படி தெரியுமோ அதே மாதிரி எனக்கு அவரை தெரியும். யார் அது சாந்தி? அவங்களை இந்த வழக்கில் ஒரு சாட்சியா? நோ, இவர் சாந்தியருடைய மனைவி. ஓ, ஐ சி. அதாவது கணவர்ங்கிற முறையில அவர் உங்களுக்கு தெரியும். ஆமா. குற்றவாளி உங்க கணவர்ங்கிறதுக்காக உண்மையை மறைக்க மாட்டீங்க இல்லையா? குற்றவாளி உங்க அண்ணங்கிறதுக்காக நீங்க இந்த கேஸ குழப்ப மாட்டீங்க இல்லையா? இந்த போட்டோ வந்திருக்கிற பெண் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பெண்ணுக்கு உங்க கணவருக்கு ரகசிய தொடர்பு உண்டு அதாவது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இது சம்பந்தமா நானே உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். அவருக்கு எனக்கு உள்ள தனிப்பட்ட விவகாரம், இதுல தலையிடக் கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. சரி, போகட்டும். சாரிக்கார டாக்ஸி டிரைவர் மாணிக்கத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாது. அவன் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து உங்க கணவரை மிரட்டி பணம் பறிச்சிருக்கான் அதாவது தெரியுமா? தெரியாது. என் முன்னாலே நீங்க அவனோட நான் பார்த்திருக்கீங்க உண்டா இல்லையா? இல்ல. உங்க கணவர் அந்த டாக்ஸி டிரைவரை கொலை செய்திருக்கிறார்னு நான் சொல்றேன். இல்ல, அவர் கொலை செய்யல. அவர் கொலை செய்யல. உங்க கணவரை கைது செய்ய வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னால கொலையும் செய்ய துணிஞ்சிட்டீங்களான்னு உங்களை அறியாம நீங்க கேட்டிருக்கிறீங்க உண்டா இல்லையா? ஆமா, கேட்டேன். அதனாலே அவர் தான் கொலை செஞ்சார். ஆயிடுமா, கொலையை நீங்க நிரூபிக்க வேண்டாமா? சாதாரணம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்களான்னு யாரும் கேட்பாங்க. ஆனா நீங்க அப்படி கேட்கல, கொலையும் செய்ய துணிஞ்சிட்டீங்களான்னு கேட்டுக்கிறீங்க. ஏன் ஏன் அப்படி கேட்டீங்க? ஏற்கனவே உங்க கணவர் பல தவறுகளை பண்ணிருக்கிறாரு, கடைசி அந்த கொலையும் செய்திருக்கிறாரு, அதனால அப்படி கேட்டீங்க. அப்படி என்னென்ன தவறுகள் அவர் பண்ணிருக்கிறாரு? ஏழு கட்டளைகள் அடங்கிய இந்த கோட்பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் அவர் ஒவ்வொரு கோட்பாட்டையும் கைவிடும் போது இதுல ஒவ்வொரு வரியா நீங்க அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. முதலாவது அவங்க கணவர் பொய் சொல்லியிருக்கிறார். எப்போ என்ன விஷயத்துக்காக சொல்ல முடியுமா? நான் சாப்பிட கூப்பிடுவேன், பசிக்கலன்னு பொய் சொல்லுவாரு. பிரின்சி, இதான் உண்மையான காரணமா? அவர் நடத்துறதே வக்கீல் தொழில், அது பத்ததா? சரி, தீயவருடன் பழகாதே. அந்த பாக்கியத்தை அடிக்க வேண்டிய காரணம் உங்களோட பழகிறார் இல்லையா, அதனாலதான் அதை அடிச்சேன். ஆத்திரம் கொள்ளாதே. நான் ஒண்ணு ஆத்திரப்படலை. உங்களை சொல்ல, அட்டையில் உள்ள பாக்கியத்தை சொன்னேன். பெண்கள் பொறுமசாலிகள்னு சொல்றாங்களே, அது ஏன்? என்னைய கேள்வி கேட்கறீங்களா? உங்களுக்கு ஆத்திரம் வந்து பாத்தீங்களா? ஆண்கள் பொதுவாவே ஆத்திரக்காரங்க. அடுத்தது கடமை தவறாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துட்டு எப்பவும் கோர்ட்டு கேஸ் அறிவாரு. அதனால அந்த வாக்கியத்தை அடிச்சேன். எனக்கு தெரியாம என் நகைகளை திருடி பல நன்கொடிகள் செய்திருக்காரு, அதனால திருடாதுங்கிற வாக்கியத்தை அடிச்சேன். கட்டம் வரும்போதெல்லாம் கடவுளை திட்டுவாரு, அதனால அதை அடிச்சு போதுமா? போதுமா?
ஆனா இன்னும் ஒரே ஒரு வாக்கியம் பாக்கி இருக்கேன். எந்த நிமிஷத்திலையும் கொலை கூட செய்ய துணிவார்னு எதிர்பார்த்தீங்க, அதனாலதான் கொலையும் செய்ய துணிஞ்சிட்டீங்களான்னு கேட்டீங்க. உங்க வீட்டு வாசல்ல காலிங் பெல் வச்சிருக்க, அது எதுக்காக வச்சிருக்க? வீட்டுக்கு யாராவது வந்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு வர்றது தெரியறதுக்காக வச்சிருக்கு. தாடிக்கார டாக்ஸி டிரைவர் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படி வருவாரு தெரியுமா? டாக்ஸி டிரைவரே தெரியாதுன்னு சொல்றேனே, என்ன கேள்வி இது? நான் சொல்றேன், அவன் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த காலிங் பெல்ல மூணு தடவை சத்தப்படுத்திட்டு தான் வீட்டுக்குள்ள வருவான். சரி, நீங்க போகலாம். மிஸ்டர் சங்கரன், சாட்சியை நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? ஷூர் ஷூர், எஸ் யுவர் ஆனர். வாழ்க்கை பூரா என்னையே குறுக்கு விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவளை, ஐ மீன் அவங்கள, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நான் குறுக்கு விசாரணை செய்யலாம்னு பாக்குறேன். கணம் சர்க்கார் வக்கீலர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஏமா, உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே மூணு தடவை பஸ்டர் கொடுத்துட்டு வர்றவர் ஒருத்தர் இருக்கார், நல்லா நிதானமா யோசனை பண்ணி சொல்லுங்க. யுவர் ஆனர், குற்றவாளி எதற்காக சர்க்கார் தரப்புக்காக வாதாடுகிறார் என்பது புரியவில்லை. ஐயா புரிய வைக்கிறையா, யாருக்கு யாரு வாதாடுனா என்னய்யா, நீதிய நிலநாட்டணும் ஐயா, அவ்வளவுதான் ஐயா. இப்ப புரியுதா ஐயா? இப்ப சொல்லுங்க, அது யாரு? மூணு தடவை காலிங் பெல் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள வர்றது எங்க சம்பந்தி பாலையா? அதாவது கணம் பாசி கூட்டவர்களுடைய மாமனார் இல்லையா? சரி, செத்த நேரத்துக்கு முன்னால மூணு பஸ்டர் கேட்டோன்னு திடுக்கிட்டு திரும்பி இங்கேயும் வந்தாச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னீங்களே, எதுக்காக அப்படி சொன்னீங்க? வெளியூர் போயிருக்கிற அவருக்கு இந்த வழக்கை பத்தி எதுவுமே தெரியாது, அவர் தான் இங்க வந்துட்டாருன்னு பயந்துட்டேன். நம்ம குடும்பத்தை பத்தி மதிப்பு குறைவா நினைச்சிருவாருன்னு பதறி போய் கத்திட்டேன். இந்த வழக்கில் நூதனமான இன்னொரு சூழ்நிலை. சர்க்கார் தரப்பு வக்கீல் அவர்களே முக்கியமான சாட்சியம் கூற விரும்புகின்றார். மிஸ்டர் சங்கரன் அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் பிராசிகூட்டரையே சாட்சியாக விசாரிப்பதில் எனக்கும் ஆட்சேபனை இல்லை. எனக்கு ஆட்சேபனை இல்லை. இந்த பெண்ணை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எங்க பார்த்திருக்கீங்க? ஊருக்கு வெளியில மலையடிவாரத்தில். யாரோட பார்த்தீங்க? எங்க அண்ணனோட. அதாவது மிஸ்டர் சங்கரனோட? ஆமா. எந்த நிலைமையில பார்த்தீங்க? ரொம்ப நெருக்கமான நிலையில. அப்போ உங்க மனசுல என்ன தோணுச்சு? ரொம்ப நாளாவே அவங்களுக்கு தொடர்பு இருக்கணும்னு தோணுச்சு. அதை உறுதிப்படுத்துற வகையில எங்க அண்ணியோட விளக்கமும் இருந்துச்சு. தர்சாலி ஒருவன மிஸ்டர் ரவி, நானும் அந்த பெண்ணும், அதாவது உங்க அண்ணனும் அந்த பெண்ணும் ரொம்ப நெருக்கமான நிலையில இருந்ததா சொன்னீங்களே, அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவள் அவரை சுற்றி ஆடி பாடிக்கொண்டிருந்தாள், அவரும் ரசித்துக் கொண்டிருந்தார். அதனால் அவர்கள் இருவருக்குள் தொடர்பு இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆமாம். நீங்கள் சென்னையில் இருந்தவர் தானே? ஆமாம். அங்கே சில ஹோட்டல்களில் வருபவர்களை மகிழ்விக்க ஆடிப்பாடும் பெண்கள் இருக்கிறார்கள், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஹோட்டல்களுக்கு நீங்கள் போயிருக்கிறீர்கள் அல்லவா? போயிருக்கிறேன். எத்தனை ஹோட்டல்களுக்கு போயிருக்கிறீர்கள்? ஐந்தாறு ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன். மெட்ராஸ் கோல படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா ஹோட்டலுக்கு போன மட்டையா மட்டை. மிஸ்டர் ரவி, ஹோட்டலில் ஆடிய பெண்கள் உங்களை சுற்றி வந்து ஆடினார்கள் அல்லவா? ஆமாம். அப்படியானால் சென்னையில் ஐந்தாறு பெண்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு இன்னொரு பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக சொன்னீர்களே, அந்த பெண்ணை ஏன் கோர்ட்டிலே ஆஜர் செய்யவில்லை? எதற்காக அவளை சாட்சியாக விசாரிக்கவில்லை? இந்த இடத்தில் தான் நீங்கள் திறமையான வக்கீல் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். இவரான மிஸ்டர் சங்கரன் கொலையும் செய்துவிட்டு அதற்கு காரணமாக இருந்த வள்ளி வெளியே இருந்தால் தனக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ என்று பயந்து அவளை எங்கோ மறைத்து வைத்திருக்கிறார். இவரான கணம் சர்க்கார் வக்கீல் அவர்களுக்கு நல்ல கற்பனை வளம் இருக்கிறது. அவர் வக்கீலாக வந்ததற்கு பதிலாக மர்மக்கதை எழுத்தாளராக போயிருக்கலாம். நோ மோர் குவஸ்டின்ஸ். அடுத்த சாட்சி கான்ஸ்டபிள் கிருஷ்ணாராவ். மிஸ்டர் கிருஷ்ணாராவ், டாக்ஸி டிரைவர் அவரை மிரட்டியதாக குழந்தை சொன்ன போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? பார்த்துக் கொண்டிருந்தேன். குழந்தை சொன்னவுடன் நான் நேராக சென்று
சங்கர் அவர்களை சந்தித்து என்னடா இதெல்லாம் என்று விசாரித்தேன். டாக்ஸி டிரைவர் விசாரிக்காமல் சங்கரனை ஏன் விசாரித்தீர்கள்? டாக்ஸி ஒரு இடத்துல இருக்காது, சங்கர் எப்பவுமே ஒரு இடத்துல இருப்பாரு. மேலும் அவரை விசாரிப்பதுதான் உச்சிதமாக எனக்கு பட்டது. டாக்ஸி டிரைவர் முன்ன பின்ன தெரியாத ஆளு, மேலும் தாடி வேற வச்சிருக்கிறான். நீங்க கேட்டதுக்கு சங்கரன் என்ன சொன்னார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி குழந்தைய நல்லா அடிச்சிட்டாங்க. குழந்தை பொய் சொல்லணும் நம்புறீங்களா? சொல்லும், இந்த காலத்து குழந்தைங்க என்ன வேணா செய்யும். மிஸ்டர் கிருஷ்ணராவ், அவர் குழந்தை அப்படி இல்லைங்க, ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்காரு. சரி, குழந்தை டேப் ரெக்கார்டர் உங்ககிட்ட தானே கொடுத்துச்சு? ஆமா, சுயநினைவில் இருக்கும்போது தான் வாங்கினேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். மிஸ்டர் சங்கரன், சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். இவங்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்ட பிச்சு உதறிட்டு போறா. No questions. அப்பா, மிஸ்டர் சங்கரன், உங்களுக்கு யாரேனும் சாட்சிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் நீதிபதி அவர்களே. என்னுடைய சாட்சிகள் இரண்டு, அதிலே ஒன்று செவிடு, மற்றொன்று ஊமை. ஒன்று கடவுள், அதற்கு காது கேட்காது, சாட்சி சொல்ல இங்கே வராது. மற்றொன்று என் குழந்தை, அவளுக்கு வாய் அடைத்து விட்டது, பேச வராது. என்றாலும் என் குழந்தையை நான் விசாரிக்க விரும்புகிறேன், அவளை நான் பேச வைக்கிறேன். முருகா, என் கணவர் தான் கொலை செஞ்சாரு நிரூபிக்கிறதுக்கு இந்த குழந்தையை தவிர வேற சாட்சி இல்ல. குழந்தைக்கு போய் சொல்ல தெரியாது. ஒருவேளை அதுக்கு பேச சக்தி கிடைச்சு என் கணவர் தான் கொலை செஞ்சாருங்கிற உண்மையை சொல்லிட்டா அதுக்கு பேசுற சக்தி கொடுக்காது, அது ஊமையாவே இருக்கட்டும். என்ன பாருடா கண்ணு, தெரியுமே என்ன தெரியல உனக்கு? நான் தான்டா அப்பா, நான் தான் அப்பா. அப்பாக இந்த கொலையை செய்துட்டதா சொல்லி எல்லாரும் என்ன குற்றவாளிக்குள்ள நிறுத்தி வச்சிருக்காங்கம்மா. இப்ப நீ சொல்ல போற ஒரு வார்த்தையில தாம உங்க அப்பாவோட உயிரே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. எம்மாடி வாயை திறந்து பேசி, நீ கண்ணால எதை பார்த்தியோ அப்படியே சொல்லிடுமா. நான் உனக்கு உயிர் கொடுத்தேன், இங்க செத்துக்கிட்டு இருக்கிற உண்மைக்கு நீ உயிர் கொடுமா. ராஜி பேசுமா? ராஜி, ராஜி பேச மாட்டேன், பேச மாட்டேன். ராஜி, நம்ம வீட்டு கைத்து பாக்கி டிரைவர் வீட்டுல கிடந்ததே, அது அங்க எப்படிமா போச்சு? நீதான் எடுத்துட்டு போனியா? சரி, உன்னுடைய கைவடைகள் அங்கே கிடந்ததே, முரட்டுத்தனமா உன் கையை பிடிச்சி வளையல உடைச்சது அந்த டிரைவர் தானே? சொல்லுமா, அந்த டிரைவர் தானே? ராஜி சொல்லுமா, பேசுமா, பேசுமா. ஐ அப்டேட் யுவர் ஹானர், கோத்தாரின் அனுதாபத்தை பெறுவதற்காக இப்படி நாடகம் ஆடுகிறார். நோ நோ, எல்லாருமா சேர்ந்து பறிக்க முயற்சிக்கிற என்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தை பேச வச்சுதான் என்னுடைய உயிரை காப்பாத்திக்கணுங்கிறது எனக்கு கிடையாது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நான் குற்றம் செய்யாதவன், நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி, நான் நிரபராதி, நிரபராதி. ராஜி, 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 கோத்தாரவர்களே, என்ன மன்னிக்கணும். என் குழந்தை பேச வைக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு சின்ன நாடகம் ஆடினேன், என்ன மன்னிக்கணும். ராஜி, இப்ப சொல்லுமா, அவரை சுட்டதை பாத்தியா? நான் அவரை சுட்டேன். சொல்லுமா, சொல்லு, பயப்படாம சொல்லு. டாக்ஸி டிரைவர் உங்களை தொந்தரவு பண்றத என்னால பொறுக்க முடியலப்பா. அதனால்தான் அவனை சுட்டுடலாம்னு உங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போனேன். எப்படி இங்க வந்த? உன் டாக்ஸி தானே, உனக்கு தெரியாம ஓடிட்டு வந்த. துப்பாக்கி கீழே போடு. முடியாது, உன்னை சுட்டதாலதான் எங்க அப்பா துப்பாக்கி எடுத்துட்டு வந்த. போட போறியா இல்லையா? முடியாது, இல்ல முடியாது. எத்தனை நாளைக்கு தான் எங்க அப்பா சித்திரவதை பண்ணுவேன்? போலீஸ் மாமா கிட்ட சொன்ன கடை என் பேச்சு நாம பாடுறாங்க. நீ சேர்த்தாலே எங்க அப்பா நான் திருந்த முகத்தோட பார்க்க முடியும். என்ன
வச்சு முணுமுணுக்குது, நசைக்கிறேன். இதை போட போறீங்களா? விடுங்கறே துப்பாக்கி, விடு துப்பாக்கி. எங்க இந்த நேரத்துல ஏது இந்த வயலுக்கு? அதான் சொன்னேன், ஹரியானா லாட்டரில கிடைச்சது. இல்ல போய், இம்மா நாளும் வக்கீலையா மிரட்டு மிரட்டு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா, இனிமே வக்கீலையா மிரட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா இனிமே அவரை மிரட்ட மாட்டேன், பழைய காரணத்தை சொல்லி. அப்படின்னா புது காரணம் தான் கிடைச்சு போச்சே கழுதாவி. பெருத்த வக்கீலுக்கு பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சிரிப்பா சிரிக்கெடுப்பேன்னு மிரட்டி பணவாங்க. ஏயாவது தெய்வத்து மேல அநியாயமா பழி போடுற. தூக்கல தொங்க போன எனக்கு உயர் பிச்சை கொடுத்தவர் அவர் தாயா? கருதே கருதே, நினைச்சப்பெல்லாம் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி பணம் வாங்கி வாங்கி பழகிட்டேன். பணக்காரங்களுக்கு பிடிக்கிற பணவெறி எனக்கும் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, இப்பவே இந்த போட்டோவை காட்டி அச்சாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சுட போறியா? ஒன்னால அது முடியாது. நீதான் என் பேர்ல உயிரையே வச்சிருக்கிறிய. அதை விட அதிகமா அவர் மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன். அவருக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். விளையாடாது, நேரமாச்சு, நான் வர்றேன். பயத்துல அங்க இருந்து நான் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுப்பா. மாணிக்கத்தை சுத்தது ஒரு பொண்ணா? நீ அதை பாத்தியா? யார் அந்த பொண்ணு? இவதாங்க அந்த பொண்ணு. கணம் கோட்டார்வர்களே, இது விஷயமா விவரமா சொல்றதுக்கு எனக்கு அனுமதி தேவை. எஸ் ப்ரோசி. இவனாப்பா சுட்டா, இவனா? ஆமாங்க, இந்த பொண்ணு கொலை பண்ணது இந்த ஆளுக்கு தெரியுங்க. இந்த பயலுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப நாளா ஆசை. போலீஸ்ல இது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தலைமறைவா அடைச்சி வச்சிருந்திருக்கிறான். நெக்லஸ் திருக்க வர்றாங்க ஒரு நாளைக்கு. எனக்கு டவுட், ஃபாலோ பண்ண வசமா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. உண்மை நான் சொல்லிடுறேங்க, நான் தான் டாக்ஸி டிரைவர் மாணிக்கத்தை சுட்டுக்கொண்டேன். காரியம் செஞ்சிட்ட அப்பவே போலீஸ்ல சரணடைய நினைச்சேன். ஆனா என்ன இந்த பாவிதை அடிச்சு வச்சிட்டான். மாணிக்கண்ணா எனக்கு ரொம்ப ஆசைங்க. அதை விட வக்கீலையானா எனக்கு ரொம்ப மரியாதைங்க. அவரை நான் கடவுளா நினைக்கிறேன். மிஸ்டர் சங்கருக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். இப்பவாது உண்மையை சொல்லு. வக்கீல் சங்கரங்கிட்ட இருந்து 80,000 ரூபாய் திரும்பது நீதானே? நான் இல்லைங்க. நீ மறைச்சு பிரயோஜனம். உனக்கு உடந்தையா இருந்தவரை உண்மையை சொல்லிட்டான். நம்ம வாக்கு மூலம் பதிவாயிட்டேன். நான் இல்லவே இல்லைங்க. உண்மை வர்ற வரைக்கும் உள்ளே இருக்கு. நீங்க தானா? ஆமா. முதல்ல அதை கழட்டி எறிய சொல்லுங்க. இந்த ஜென்மத்துக்கு அந்த சத்தத்தை நான் கேட்க கூடாது. நல்ல சரி சொல்ல போறமே, அந்த மங்கள ஒலி எழுப்பிட்டு சொல்லாமேன்னு பார்த்தேன். மங்கள ஒலி அது மண்ணாங்கட்டி. விஷயத்தை சொல்லுங்க. அண்ணனுக்கு ஜட்ஜ் பதவி கிடைச்சு போச்சு. நிஜமாவா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். எங்க வர? என்னங்க என்னங்க? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். உட்கார தோரண பத்தியா என்ன சொல்லு? அவன் அவன்தான் வக்கீல்னா வக்கீல் ஆயிடுறான், ஜட்ஜுனா ஜட்ஜ் ஆயிடுறான், கைதினா கைதி. ஆட ஆட. நோ நோ, புனிதமான இந்த பதவியில் இருக்க உனக்கு தகுதி இல்லை.
ஆண்டவனுடைய பிம்பமே மனசாட்சி என்பது உண்மையாயிருந்தால் அந்த மனசாட்சியின் கூக்குரல் உனக்குள் எதிரொலிக்கவில்லையா? சாயாத நீதி தராசு என்னால் சாயவே கூடாது. களங்கமில்லாத இந்த பதவி என்னால் களங்கப்படக்கூடாது. என்ன நாய், உங்க வாழ்க்கையின் லட்சியமா கொண்டிருந்த நீதிபதி பதவியை இப்படி திடீர்னு ராஜினாமா பண்ணலாமா? அந்த பதவிக்கு நான் தகுதி இல்லாதவன்ப்பா. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிரபராதின்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்னங்க? ஆனா எனக்கு மனசாட்சி இருக்கே, தவறு செய்தவன். அந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு என் கடமைகளை நான் சரிவர செய்ய முடியாது. குற்றம் உள்ள நெஞ்சு, அதுக்கு தண்டனையா என் பதவியை நானே ராஜினாமா செய்துட்டேன். இப்ப அடுத்தபடியா என்ன செய்ய போறோம் தெரியுமா? ராஜி, இவாமா, நான் உனக்கு பரிசா கொடுத்த 7 கட்டளைகளை திருப்பி நீ எனக்கு பரிசா கொடுமா? கையே எடுத்துக்கொடு. சின்ன குழந்தை மாதிரி ஆரம்பத்திலேருந்து என்னுடைய வாழ்க்கையை புதுசா துவக்கப்படும்.